அண்டமும் பிண்டமும் என்ற தொகுப்பில் இனிப்பு என்ற தலைப்பில் மா செந்தமிழன் அவர்களின் நல உரை. அடிப்படையான தகவல்கள் உங்களுக்கு தெரியுன்ற அப்படின்ற நம்பிக்கையில நான் இந்த அரங்கில் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் இந்த சர்க்கரை நோயின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொந்தரவை பற்றி சில நிமிடங்கள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட அனுபவங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். அடிப்படையாக வந்து சர்க்கரைன்றது சர்க்கரை டயாபெட்டிஸ்ன்னு சொல்கிறது, நீரிழிவு நோய் அப்படின்லாம் இப்படி பல வார்த்தைகளில் சொல்லப்படுற ஒரு உடல் தொந்தரவுன்றது அடிப்படையாக இது ஒரு நோய் கிடையாது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த மாதிரி அதிகமாக சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு உடல் தொல்லைகள், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் பெரும்பாலும் சேர்ந்தே வரக்கூடியது. முதல்ல இது வந்துச்சுன்னா அப்புறம் அது வரும். அப்புறம் அதாவது ஏதாவது ஒரு தொல்லைக்காக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்குறீங்க, அப்போ அவர் வந்து சர்க்கரையோட அளவையும் இரத்த அழுத்தத்தோட அளவையும் சோதிக்கிறார். உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு முதல்ல சொல்லலாம், அல்லது இரத்த அழுத்தம் இருக்குன்னு முதல்ல சொல்லலாம். அதுக்காக மருந்துகள் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது, உதாரணத்துக்கு சர்க்கரைக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அது குறிப்பிட்ட காலம் சாப்பிடும் பொழுது அடுத்து மறுபடியும் மருத்துவ சிகிச்சைக்காக போகும்பொழுது இரத்த அழுத்தம் இருக்கிறத அவங்க கண்டறிந்து சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுக்கு மருந்து சாப்பிட்டா அது வரும், அதுக்கு மருந்து சாப்பிட்டா இது வரும். இதெல்லாம் துவக்க நிலை. முற்றிய நிலை என்பது ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமானது, அதை நம்ம பேச வேண்டாம். இது துவக்க நிலையில் இந்த ரெண்டும் ஒன்றும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியது. இப்போ இது இந்த சர்க்கரை என்பது ஒரு நோயா, இது ஒரு வியாதியா அப்படின்றது நம்ம முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னுடைய அனுபவத்தில் நானும் சிகிச்சையாளராக இருக்கிறேன், சிகிச்சை கொடுத்துட்ருக்குறேன். இது இந்த சிகிச்சை தாண்டி எனக்கு வேறு சில அனுபவங்களும் இருக்குது, மனிதர்களோட உரையாடுறது கடந்த சில அனுபவங்களும் இருக்குது. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது. யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்று என்னை கேட்டால், யார் தனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்குது. இதுதான் என்னோட பதில். யாருக்கு குணமாகும்னா, எனக்கு சர்க்கரை நோயும் கிடையாது ஒரு நோயும் கிடையாதுன்னு யாரு உளப்பூர்வமாக, ஒரு வெறும் நம்பிக்கை உன்னால் முடியும் அந்த விஷயம்லாம் இது கிடையாது, உளப்பூர்வமாக இது எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இதுதான் ஒரு எளிமையான மந்திரம் இந்த நோயிலிருந்து தப்பிக்கிறது. சிகிச்சை உண்டு, உணவு பழக்கங்கள் உண்டு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல, அதெல்லாம் அவசியம். ஆனால் அவற்றையெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு தர்க்கம். இந்த தோட்டத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னா, இந்த வழி அந்த வழி நாலு பேர்கிட்ட கேட்கலாம், அந்த ரோட்லையும் வரலாம் இந்த ரோட்லையும் வரலான்றது எப்போதுமே வழிகள் என்பவை எப்படி ஒன்றை அடைய வேண்டும் என்பது வந்து ஒரு தர்க்கம், அது ஒரு கணக்கு, அது பல பேர் போட்ட கணக்கு. சொந்தமாக கணக்கு போட தெரியாதவங்க அடுத்தவங்க கணக்கில் தான் வாழ்வாங்க. ஆனால் எப்படியாவது வாழ்ந்துடலாம், ஒன்று சொந்தமாக கணக்கு போட தெரியணும், இல்லை அடுத்தவங்க கணக்கை புரிஞ்சுக்க தெரியணும். அப்போ இதெல்லாம் ஒரு தர்க்கம், இந்த இடத்துக்கு எப்படி வரணுன்றது. ஆனால் வர வேண்டும் என்ற விருப்பம் இந்த இடத்துல உங்களை உணர்ந்து சேர்த்தோம். அது எப்படி வந்தீங்கன்னு கேள்வி கேட்டால், கேட்டதுக்கு பிறகுதான் சிந்திக்க முடியும். அதுதான் விருப்பத்துக்கும் தர்க்கத்துக்குமான ஒரு வேறுபாடு. என்னன்னா, தர்க்கம் என்பது மனிதர்கள் தாங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டது. இதை இப்படி மட்டும்தான் செய்ய முடியும், இதை செய்யவே முடியாது, இப்படி போனாதான் அதை அடைய முடியும் அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறது வந்து மனித அறிவு. அது அவரவருக்கு என்ன இருக்கோ அதுதான். அது சொந்தமாக இல்லாதவங்க கடன் வாங்கியாவது கணக்கு போடுவாங்க, அதுவும் ஒரு கணக்கு. ஆனால் இதை அடைந்தே தீர வேண்டும், இது எனக்கு நிச்சயமாக வேண்டும் என்ற விருப்பம் என்பது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது. எல்லா உயிருக்கும் உள்ளது. புல்லெல்லாம் காஞ்சி கருகி போய் ஆடு மாடு மேய்வதற்கு கூட பசுமை இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலை. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் 3ஆம் தேதி தொடங்குது. ஏற்கனவே வறட்சி, மழைக்காலம் போதுமான மழை இல்லை. இப்போ நம்மளோட மனித அறிவு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொன்னதுன்னா, மேலும் வறட்சி அதிகமாகும், கால்நடைகள்லாம் இறந்து போகும், பயிர் வளர்ச்சி குறைந்து போகும், வேளாண் உற்பத்தி மிகவும் குறைந்து போகும் என்பது அப்படிதான் சொல்லும். ஏன்னா அக்னி நட்சத்திரம்னா வெயில் தான் அடிக்கின்றது மனிதர்களுடைய தர்க்கம், அது ஒரு கணக்கு. ஆனால் திடீர்னு மழை, ஒரு வாரம் மழை எங்கள் பகுதியில், இங்கே எத்தனை நாள் பெய்யுதுன்னு தெரியல. எங்கள் ஊரில் உள்ள ஆச்சாம்பட்டி அணைக்கட்டு வந்து அணைக்கட்டுலே தண்ணி விழுந்துருச்சு மழைக்காலம் போல. இது கணக்குகளுக்குள்ள அடங்காது. உங்களுக்கு மழை வேண்டுமா வேண்டாமான்ற விருப்பத்தில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர, இப்போதான் மழை வரும், இப்போ இப்படித்தான் வரும்,
இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும், மில்லி மீட்டர் தான் பெய்யும்ன்றதெல்லாம் பெஞ்ச பிறகு உள்ள சிறுநீருக்கு பிறகு அதை அளந்து பார்க்குற மனித அறிவு. ஆனால் எப்போ சிறுநீரை வெளியில் தள்ளணும், எப்போ தேக்கி வைக்கணுன்றது மனித அறிவுக்கு உட்பட்டது அல்ல, அது சிறுநீரகன்ற ஒரு உறுப்பு முடிவு பண்ணிக்கும். அப்படி ஒரு மழை என்பது இங்கே விருப்பத்தினால் வருவதை தவிர கணக்குகளால் வருவதில்லை. மேகம் வளிமண்டலத்தில் கூடிய பிறகுதான் சேட்டலைட்டுக்கு தெரியும், அது நம்ம வெறுங்கனாலே அனுபவம் உள்ளவங்க பார்த்துட முடியும். ஆனால் மேகம் எங்கிருந்து வருகிறது, எப்பொழுது ஏன் வந்தது, யாருக்காக வந்தது சேட்டலைட்டுக்கு தெரியாது. எப்பொழுதுமே விருப்பத்தில் வாழ்பவர்களுக்கு நோய் கிடையாது, கணக்குகளில் வாழ்பவர்கள் நோய்களில் மட்டும்தான் வாழ முடியும். இது இருந்தா நோய், இது இல்லைன்னா நோய், இது முடியும் இது முடியாது, என்னால அவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும், எனக்கு இந்த மாத்திரை சாப்பிடலன்னா நெஞ்சு வலிக்கும் என்றால் அது வலித்து கொண்டுதான் இருக்கும். அதை வந்து நம்ம அதுக்கு மருந்தும் கிடையாது, அதுக்கு பயிற்சி முகாம் வச்சு திருத்திடவும் முடியாது, காப்பாத்திடவும் முடியாது, இதுதான் உண்மை. நீங்க ஒரு குறைந்த கட்டணம், ஒப்பீட்டளவில் ஒரு குறைந்த கட்டணத்துல ஒரு முகாமுக்கு வந்திருக்கீங்க, இதே தொந்தரவுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் பிடுங்கக்கூடிய முகாம்கள் இருக்கு. சர்க்கரைன்றது சாதாரணமான அச்சுறுத்தல் அல்ல, இன்னைக்கு அலோபதி மருத்துவம், குறிப்பா அலோபதின்ற வார்த்தையை விட வெறும் அறிவை நம்பி பிழைப்பவர்களுடைய உலகத்தில் இந்த நோயை வைத்து வீடுகளை எழுதி வாங்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, நடக்குது. என்னிடமே சொன்னாங்க, என்னுடைய திரைத்துறையை சேர்ந்த ஒரு என்னுடைய தோழி ஒரு பெரிய நடிகை சொன்னாங்க, நீங்க வந்து சர்க்கரையை மட்டும் நீங்க சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடை எழுதி கொடுக்கறதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பொழுதுதான் அதோடைய தீவிரம் புரிஞ்சிச்சு, இது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இங்க மாற்றப்பட்டிருக்கு. யார் எழுதி கொடுப்பானா, அறிவை நம்புபவர்கள் எழுதிதான் கொடுப்பேன், இவராலதாங்க என்ன காப்பாற்றப்பட்டேன்னு மனிதர்களை நம்புபவர்கள், ஏதாவது ஒரு அறிவியலை நம்புபவர்கள், ஏதாவது ஒரு கணக்கை நம்பி கொண்டிருப்பவர்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். எனவே நான் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு உங்களோட வர விரும்புகிறேன். ஒரு நோய் என்பது ஒரு உயிர் பாதுகாக்கப்பட முடியும் என்பது மனிதர்களுடைய அறிவுக்கு உட்பட்டதா, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஆற்றலுக்கு உட்பட்டதா என்பதில் நமக்கு தெளிவு வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய கருத்தாக, என்னுடைய அனுபவமாக உங்களிடம் சொல்ல விரும்புவது, ஒரு உயிரை கட்டி போடும் வல்லமை உலகின் எந்த மனிதனுக்கும் கிடையாது. உலகின் ஆகச்சிறந்த மருத்துவர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் உயிரை கூட அவரால் கட்டி போட முடியாது, பிறகு எப்படி அவர் அடுத்த உயிரை காப்பாற்றுவது. எனவே உயிர்கள் காப்பாற்றப்படுவது, நோய்கள் குணமாக்கப்படுவது மனிதர்களால் அல்ல என்பதில் தெளிவு பிறந்தால் நாம் நோயை பற்றி கவலைப்பட மாட்டோம். மனித அறிவுக்கு உட்பட்டு ஒரு நோயும் உடலில் உருவாவதில்லை, மனித அறிவுக்கு உட்பட்டு நோய் ஒன்றும் உடம்புல கிடையவே கிடையாது. சர்க்கரையை பற்றி ஆதி அந்தம் விளக்கும்படியே எந்த டயாபெட்டாலஜிஸ்ட் அல்லது எந்த ஒரு பெரிய மரபுவழி மருத்துவர், நான் எல்லாரையும் சொல்றேன், நானும் ஒரு மரபுவழி மருத்துவர், என்னையும் உட்படுத்தி கொண்டு இது இப்படித்தான் தொடங்கியது என்று ஒரு புத்தகம் எழுத முடியுமா என்று கேட்டால் எழுத முடியாது, சொல்ல முடியாது. நானும் இனிப்புன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த சர்க்கரை நோய் மட்டுமல்ல, ஒரு தலைவலி திடீர்னு இடது பக்கம் வலிக்குது, திடீர்னு வலது பக்கம் வலிக்குது, இந்த தலைவலி இவருக்கு இதனால் தான் ஏற்பட்டது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு சொல்லலாம், கல்லீரல்ல தொந்தரவு இருக்கா தலைவலிக்கும், இறைப்பையில காத்திருக்கா தலைவலிக்கும், பெருங்குடல்ல காத்திருக்கா தலைவலி, இப்படி சில காரணங்களை அடுக்கலாம். சொல்லி முடித்த பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டுருவேன், கல்லீரல்ல ஏன் தொந்தரவு வந்துச்சு, பெருங்குடல்ல ஏன் காத்து ஏறிச்சு, என்ன சாப்பிட்டீங்க, இது சாப்பிட்டேன், ஏன் அது சாப்பிட்டார் அவரு, வேற கிடைக்கல, ஏன் அவருக்கு வேற கிடைக்கல என்று நீங்கள் ஏன் என்ற கேள்வியை மேலும் மேலும் எழுப்புனா அறிவு அழிந்து போய் மெய்யறிவு பிறக்கும். எப்பொழுதுமே அறிவியல் என்பது எப்படி, அது வந்து ஹவு என்று எக்ஸ்பிளைன் பண்ணும், விளக்கும், இது எப்படி நடக்கிறது, இது எப்படி நடந்தது, இது எப்படி நடக்கும், எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொன்னால் அது அறிவியல், ஏன் என்ற கேள்விக்கு பதில் தேடினால் அது ஞானம். எந்த மாடர்ன் சயின்டிஸ்டும் எந்த நவீன அறிவியல் துறையும் எந்த அறிவியல் விஞ்ஞான அறிவியலாளரும் ஏன் என்ற கேள்விக்குள் நுழைவதும் கிடையாது, அவர்களால் நுழையவும் முடியாது. ஆனால் நம்முடைய மரபில் சித்தர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதற்கு முன்பு இருந்த சங்ககால புலவர்களும் இன்றைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய மரபு வழி மெய்யறிவாளர்களும் ஏன் என்ற கேள்வியை தான் எப்பவுமே கேட்பாங்க, இது ஏன் நடக்கிறது,
இது ஏன் நடந்தது? எதிர்காலம் ஏன் அப்படி இருக்க போகிறது? இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? இதுதான் தமிழர்களுக்கும் பிற மேலை சிந்தனை அல்லது பிற ஒரு நவீனமயப்பட்ட சமீபகால சமய வழிபட்டவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, அது எப்படி என்ற கேள்விகளுக்குள்ளே முடங்கிடுவாங்க. கண்டுபிடித்ததாக தவற நினைச்சுக்குவாங்க, இதனால தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனால் அது ஒழிக்க முடியாது. உதாரணத்துக்கு போலியோ, ஒரு டெங்கு, ஒரு சிக்கன் குனி, அப்படியெல்லாம் பல பேர்கள். கொசுவால் பரவுதுன்னு சொல்லுவாங்க, பறவையால் பரவுது, காய்ச்சிய குடிநீரே குடிங்க இப்படின்னு அவங்க ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்களாமா. அந்த எப்படி என்ற கேள்விக்கு பதில் தேடி பதில் தேடி அவங்க ஒரு பெரிய பட்டியலை தயாரிப்பாங்க. அந்த பட்டியல் 900 பக்கம் இருக்கும், 1000 பக்கம் இருக்கும், 10,000 பக்கம் போகும். இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யாத, மூஞ்சில துணியை கட்டிட்டு போ, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை சாப்பிட்டு போடுன்னு டெட்டால் போட்டு கை கழுவு, இதெல்லாம் வந்து ஹவ், இதனாலெல்லாம் நோய் பரவும், இதனாலெல்லாம் நோய் பரவும். ஏன் பரவுது மறுபடி? எப்படி இந்த நோய் உருவாகிறது என்று கண்டுபிடித்து கண்டுபிடித்து சோர்வடைந்து அப்புறம் தற்கொலை தான் பண்ணிக்கணும். எப்படி என்ற கேள்வியை தூக்கி குப்பையில போடணும், அது உங்க கையில இல்லை. கண்டுபிடிக்க நினைக்கிறதா நினைச்சுக்கிட்டாலும் தப்பு, கண்டுபிடிச்சிட்டு தான் முடிவு பண்ண பாவ செயலுது. ஏன் எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது என்று கேட்டால் விடுதலை. எனக்கு எப்படி வந்துச்சு கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஏன் எனக்கு வந்தது என்று ஒரு நிமிடம் ஒவ்வொருவரும் அப்படியே அமைதியா கண்ணை மூடிட்டு சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அறிவை தூக்கி போட்டுட்டு இந்த எப்படின்ற கேள்வியை தூக்கி போட்டுட்டு நான் செத்து போயிடுவேனா இருப்பேனான்ற பயத்தெல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வாழணும், இது என் விருப்பம், இது ஏன் எனக்கு வந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், இது எதிர்காலத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறைக்கான ஒரு கேள்வி, இந்த ரெண்டுக்கு எனக்கு பதில் வேண்டும் என்று எப்போ ஒரு மனிதர் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பதில் சொல்லப்படும். எல்லாருக்கும் பொதுவான பதில் கிடையவே கிடையாது. எப்படி எல்லாருக்கும் ஒரு பதில் கிடைக்கும்? 600 கோடி மக்களுக்கு 600 கோடி ரேகைகள் வழங்கப்படுது. 700 கோடியா மக்கள் தொகை மாறினா 700 கோடி ரேகைகள் படைக்கப்படுது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் இன்னொருக்கு இருப்பதே கிடையாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய செரிமான அளவு இன்னொருவருக்கு இருக்கிறதே கிடையாது. எல்லாமே வேறு, ஒவ்வொருவருடைய மூக்கு வேறு, முகம் வேறு, எல்லாமே வேறு. நோய் மட்டும் எப்படி பொது காரணியினால் வரும்? என்ன லாஜிக் இது? இவங்க சொல்லக்கூடிய தர்க்கத்தின்படியே கேட்டால் எப்படி சாத்தியம் அது? நான் காலையில 9 மணிக்கு சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் பசிக்கல. இன்னொருத்தர் எனக்கு என் கூடவே சாப்பிட்டவருக்கு முன்னாடியே பசிச்சிருக்கலாம், அல்லது இன்னும் பின்னேரம் பசிக்கலாம். ஏன், வயிறு தானே எல்லாம், அனாட்டமி படி எல்லாமே வயிறு தான். எல்லா இடத்துலையும் மண்ணீரல் இருக்கு, பித்தப்பயிர் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, எல்லாம் லாஜிக். இதெல்லாம் ஹவு, எப்படின்னு பதில் சொல்றது. எப்படின்னு சொன்னா எல்லா வயிறும் ஒரே வயிறு தான், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும். அப்ப ஏன் செரிக்கிறதுல வேறுபாடு வருது? ஏன் உடல் ஒரே உணவு எல்லாருக்கும், ஒரு விடுதி, ஒரு பள்ளி விடுதியில பள்ளி பிள்ளைய கொண்டு போய் சேர்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரே உணவு தான் பரிமாறப்படுது. ஏன் ஒரு பிள்ளை குண்டா இருக்கு, இன்னொரு பிள்ளை ஒல்லியா இருக்கு? வீட்டுல வளர்த்தாதான் நான் ஊட்டி வளர்த்தேன்னு சொல்றீங்க, ஹாஸ்டல்ல ஊட்டுறதெல்லாம் கிடையாது. ஒரே மருத்துவமனை, ஒரே மருத்துவர், ஒரே மருந்து, எல்லாரும் குணமடைஞ்சு போக வேண்டியதானே? ஒருத்தர் செத்து போறாரு, மற்றவர் பிழைக்கிறாரு, என்ன காரணம்? ஒரே வயிற்றுல 4 பிள்ளை பிறக்குது, 4 பிள்ளைக்கு வாழ்க்கை ஏன் வேற வேறையா இருக்கு? ஒரு கோழி போட்ட 22 முட்டை, அதுல ஏன் 12 பொறிக்குது, மீதி 10 கூழ முட்டையா போகுது? அந்த பொறித்த 12ல் ஒவ்வொன்றுக்கும் ஆயுள் காலம் ஏன் மாறுது? ஒவ்வொன்றுக்கும் வண்ணம் ஏன் மாறுது? ஒரு மீன் குஞ்சு அது வளர்ந்து பொறிக்குது, 1000கணக்கான குஞ்சுகளை பொறிக்குது. அந்த 1000கணக்கான குஞ்சுகளும் ஏன் ஆற்றுல வெவ்வேறு பகுதிகளில் போய் வாழுது? எந்த உயிராவது நகல் எடுக்கிறதா? இயற்கையில் எதையாவது ஒன்று இன்னொன்றை நகல் எடுத்திருக்கிறதா? ஆனால் எதுவுமே நகல் கிடையாது. அது நாம கண்டுபிடித்த ஜெராக்ஸ் மிஷினில் மட்டும்தான் நகல் எடுக்க முடியும். மனிதர்களோட அறிவில் தான் எப்பொழுதும் நகல் இருக்கும். அவரை மாதிரியே நான் வாழணுங்க என்று சொல்வது மனித அறிவுக்கு உட்பட்டது. ஆனா மனித விருப்பம் அப்படி கூட சொல்லாது. அவரை மாதிரி வாழணும்ல, நான் நல்லா வாழணும், நான் அப்படி வாழணும், நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விருப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு நோய் என்று பொதுவாக பேசுவது ரொம்ப அபத்தமானது. ஏனென்றால் நோய் என்ற ஒன்றே அடிப்படையில் கிடையாது, இப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வரும்.
சம்பாதிக்கின்ற வார்த்தை கூட நல்ல வார்த்தை. இந்த மக்களை கொள்ளையடித்து சுரண்டி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும், எல்லாமே மனித அறிவுக்கு உட்பட்டது தான் என்ற மமதை கொண்டவர்களும் மட்டும்தான் நோய்களை பற்றி பேசுவார்கள். ஒன்று சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், இன்னொன்று வந்து என்னால் காப்பாற்ற முடியும் என்ற அகங்காரம். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்க முடியும். இது ரெண்டுமே மருத்துவமும் கிடையாது, சிகிச்சையும் கிடையாது. ஏனென்றால் நோய் என்ற எது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நோய் என்று ஒன்று உண்மையிலேயே உருவாகுவது மரணத்திற்கான அறிவிப்பு. அந்த அறிவிப்பை கேட்டுட்டு அமைதியாக தான் இருக்க முடியும். அதை வென்று விடலாம் முடியவே முடியாது யாராலும். என்னிடம் சிகிச்சைக்கு வர்ற நிறைய பேர், சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த பழக்கமுமே இல்லை, எனக்கு ஏன் 30 வயசுல சுகர் வந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்புறம் சில பேர் அது வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, ஆனா பாருங்க அவருக்கு பைபாஸ் 40 வயசுல பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு எந்த பழக்கமுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றதுக்கும் இவங்க சொன்ன பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு நோய் வந்துச்சு, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, மிளகா அரைக்கிறதுக்கான ஒரு இடத்துல போய் தலையை நீட்டியாச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வருந்தி என்ன புலம்பி என்ன, நல்லவரா இருக்கிறது முக்கியமே கிடையாது. உனக்கு நல்ல விருப்பம் இருக்கான்றது முக்கியம். நல்ல விருப்பம் இல்லாமல் வெறும் நல்லவரா வாழ்றதுன்றது தற்கொலைக்கு போற பாதை. அங்க போனா போய்க்கலாம், வேக வேகமா நடந்து போலாம். அப்போ நோய் என்று என்ன இருக்கு இந்த உடம்புல அப்படின்னா எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை நோய், இது சம்பந்தமான சிந்தனையில தான் அதிகமா இருப்பீங்க. இந்த சர்க்கரை நோய்னு ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இரத்த பரிசோதனையோ அல்லது சிறுநீர் பரிசோதனையோ ஒன்று எடுத்து பார்த்துட்டு அதோட செரிமானமாகாத குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கு, அதிகமாக வெளியேறிட்டே இருக்கு, அதுதான் இது நோயா? இது நோயின்னு சொன்னா அது நான் முதல்ல சொன்ன ரெண்டு வகையில தான் அவங்க அடங்குவாங்க. இது நோயின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஒன்று உங்களை புடுங்கி தீங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா தன்னோட அறிவு மேல அகங்காரம் கொண்டவங்க. இந்த ரெண்ட தவிர மூணாவது ஒரு நபர் இதை நோயின்னு சொல்லவே முடியாது. குளுக்கோஸ் உடம்பு முடியாம ஒருத்தர் படுத்திருக்காரு, நம்ம என்ன வாங்கிட்டு போய் கொடுப்போம்? முன்னாடி நாங்கெல்லாம் வாங்கிட்டு போறதில்ல, நாங்க ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டோம், அப்படி போனாலும் கடையில வாங்கி கொடுக்க மாட்டோம். இங்க வழம பொதுவான பழக்கம் என்ன இருக்கு, உடம்பு முடியாம இருக்கிறவருக்கு என்ன வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க? குளுக்கோஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஓரளவுக்கு இருக்கிற அயோக்கியத்தனங்கள்ல அந்த குளுக்கோஸ் ஒரு பரவாயில்லதா அயோக்கியத்தனம், ஹார்லிக்ஸ் குப்பை நஞ்சு. ஏன் குளுக்கோஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னா ஒரு உடம்பு வந்து விலவிலன்னு இருக்கும், ஆற்றல் குறைபாடு இருக்கு உடம்புல. அப்ப அந்த குளுக்கோஸை வாயில போட்டுட்டா உடனே ஒரு ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப விலவிலப்பா இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு வெள்ளத்தை கரைச்சி கொடுப்பாங்க. கோயில் திருவிழாக்களுக்காக வெயில்ல மக்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும், அப்போ பானகம்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுல இனிப்பும் புளிப்பும் இருக்கும். அப்புறம் கோயில் திருவிழாவுக்கு நடக்கிற மக்களுக்கு எலுமிச்சை பழ சார் கொடுப்பாங்க, வெள்ளத்தை கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுப்பாங்க. எங்க பக்கம் பூண்டி மாதா கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் கற்கண்டு கொடுக்குற பழக்கம் உண்டு, முன்னாடி இப்ப கொடுக்குறாங்களான்னு தெரியல, கற்கண்டு கொடுப்பாங்க. எப்பொழுதெல்லாம் உடல் சோர்வு களைப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இனிப்பு கொடுக்குற பழக்கம் நம்ம பண்பாட்டிலையும் உண்டு, நம்ம மரபில் உண்டு. அதோடைய ஒரு தொழிற்சாலை மயப்பட்ட வடிவம் தான் குளுக்கோஸ்ன்றது. அந்த இனிப்பு தான் கான்செப்ட், இனிப்பு தான் கருத்து. இனிப்புல இருக்கக்கூடிய ஆற்றல் உடனடியாக உடம்புல வேலை செய்யறதுனால நாம கல்கண்டையோ அல்லது பழச்சாரோ குடிக்கிறோம். அதை ஒரு தொழிற்சாலைக்குள்ள கொண்டு வந்து குளுக்கோஸ்னு ஒரு பவுடரா தயாரிச்சு கொடுத்தாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சோர்வடைந்து இருக்கக்கூடிய ஒரு உடல், சோர்வாகி அப்படியே அமைதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உடல் உள்ளுறுப்புகள்லாம் கூடுதல் ஆற்றலுக்காக செரிமான வேலையை செய்ய முடியாது, செரிக்க முடியாம இருக்கு உடம்பு. இந்த கையில ஏதோ ஒன்று தூக்கும் போது அடிபட்டுருது, அல்லது மரத்துல ஏறி கீழே விழுந்துட்டான், இந்த கையில வந்து எனக்கு வீக்கம் வந்து போச்சு, இப்போ இந்த கை என்ன செய்யணும், நான் நியாயமா இந்த கை வீக்கம் வட்டிற வரைக்கும் இதை வந்து அசைக்க கூடாது ரொம்ப, அது எவ்வளவு அனுமதிக்குதோ அவ்வளவு அசைச்சுக்கலாம், அனுமதிக்காத அளவுக்குள்ள போய் இதை போய் ஆட்டி பார்க்க கூடாது. ஒரு கல்லீரல்லையோ
மண்ணீரல்லையோ இறைப்பையிலையோ இன்னும் பிற செரிமா வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலங்கள்லையோ ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு புண் வரலாம், சிறு கட்டிகள் வரலாம், கொப்பளம் வரலாம், சில உறுப்புகள் வீக்கம் அடையலாம், சில உறுப்புகளில் கழிவு தேக்கம் அதிகமாகி அது சாக்கடை மாதிரி பெரும்பாலும் பலருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருடைய வயிறு வந்து சின்ன சாக்கடையாக தான், உதாரணத்துக்கு சொல்ல உண்மையிலேயே சாக்கடையாக தான் இருக்குது. ரொம்ப அவ்வளோ செரிமானமாகாத உணவு எல்லாம் சேர்ந்து போய் அப்படி சாக்கடையாக இருக்குது குடல் பகுதி. இது போன்ற காரணங்களால் அந்த உடம்பு வந்து வீங்கிய கை போல, புண்பட்ட ஒரு உடல் போல, உள்ளுறுப்புகளும் வீக்கமும் புண்ணும் அடையும். அப்போ அது செரிக்க முடியாமல் இருக்கு, செரிமானத்திற்கு அதற்கு ஆற்றல் இல்லை, அது முடியல அதால். அப்போ அது என்ன செய்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு தன்னை சரி பண்ணிக்கலான்னு பார்க்கும். ஒவ்வொரு உள்ளுறுப்பும் இதை செய்யும், ஒவ்வொரு செல்லும் இதை செய்யும். நம்ம அறிவுக்கு உட்பட்டுலாம் நடக்காது. நம்ம அறிவுக்கு விட்டோம்னா மனித குலத்தை ஒரு மணி நேரத்தில் அழிச்சிடும். நான் எப்பொழுதும் சொல்லதுண்டு, அறிவுக்கு உட்பட்டு மூச்சு விட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். அறிவு தான் பெருசு நம்புற சமூகத்துக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அறிவுக்கு உட்பட்டு மூச்சு விட்டு பாருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி செய்யுங்க, நீங்கள் இறந்து போக வேண்டியது. உயிரை கொடுக்கக்கூடிய காற்று தானா தான் வந்து போகும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு பேர் ஒன்று வச்சுக்கலாம். அது படைச்சிட முடியாது அந்த காற்றை, அது பெரிய விஷயம் படைக்கிறது, அது முடியவே முடியாது. ஆனா ரொம்ப அறிவோட மூச்சு விட்டுட்டே இருக்க முடியாது. நான் இப்போ மூச்சு விடுறேன், நான் இப்போ மூச்சு விடுறேன், நான் தான் மூச்சு விடுறேன், அதுவா நடக்கல, நான் தான் என் உயிரை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு செஞ்சு பார்த்தா தெரியும் மரணம்னா என்னன்னு, அப்பவே தெரிஞ்சு போகும். ஒவ்வொரு செல்லும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு நமக்கு அறிவுக்கு மேல நடக்கும். அதற்கு ஒரு ஓய்வு தேவை. அப்போ அந்த உள்ளுறுப்புகள் குறிப்பா செரிமான மண்டலம் ஆற்றல் தேவைப்படுங்கிறது, ஆனால் அதால் செரிக்க முடியல. அப்போ பசியை நிறுத்திடுது, முதல்ல பசிக்காது, செரிக்க முடிஞ்சாதான் அது ரொம்ப எப்பொழுதுமே இயற்கை வந்து ரொம்ப தெளிவாக இயங்கும். இயற்கையில் பிசகு வந்துச்சுன்னா ஊழி காலம்னு சொல்லுவாங்க, அதை நம்ம மரபில் ஊழி அப்படியே அழிச்சிருது, மொத்தமாக அழிச்சிட்டு புதுசாக ஒன்றை படைப்பு, அதுக்கு பேர் தான் ஊழி. அதுவும் கூட பிசகு இல்லை, அதோட திட்டத்தில் அதெல்லாமே சரிதான், அது திட்டத்தின்படி தான் போயிட்டுருக்கும். நமக்கு அது சங்கடமாக இருக்கும். அப்போ ஒருத்தருடைய வயிற்றில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது, உறுப்புகள் ஓய்வு எடுக்கும் போது உணவை நிறுத்துது. அப்போ இயல்பாக என்ன நடக்கும்னா சோர்வாக இருப்போம், நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்போ வந்து ஒரு குளுக்கோஸை வாங்கி ஒரு ஸ்பூனை அவர் நாக்கில் வச்சு விட்டா அவருக்கு ஆற்றல் கிடைச்சி போகுது. அப்போ ஏன் திடீர்னு அவர் உடம்புல அவருக்கு ஏன் ஒரு ஆற்றல் கிடைக்குது? உதாரணத்துக்கு இளநியை சொல்லலாம், இளநி குடித்தோடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். பொதுவாக எல்லா நிலைகளிலும் அல்ல, சில நிலைகளில் இளநி குடித்தா ஒரு எனர்ஜி, குறிப்பாக அம்மை போட்டிருக்கிறவங்களுக்கு சரியான உணவு இல்லாத பொழுது இளநி கொடுப்பாங்க, அப்போ ஒரு ஆற்றல் கிடைக்கும். மஞ்சக்கா மாலை இருக்கிறவங்களுக்கு இளநி கொடுக்கும்போது ஒரு ஆற்றல் கிடைக்கும். என்ன நடக்குது, இந்த குளுக்கோஸை உள்ளே போட்டோன்னா, குளுக்கோஸ் என்பது தான் செல்களுக்கு குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு உடனடியான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையின் படைப்புகளில் ஒன்று. குளுக்கோஸ்ன்றது நிறைய இருக்குது, வெறும் குளுக்கோஸ் மட்டுமே இல்லை உடம்புல, நிறைய இருக்குது அதில் குளுக்கோஸ் ஒன்று. அது ஏன் சிறப்பு வாய்ந்ததுன்னா, இது உடனடி ஆற்றல், உடனே அது செரிக்கிறதுலாம் தேவையில்லை, பெரிய வேலைகள் தேவையில்லை, உடனடி இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, உடனடியாக அதை தூக்கி விடக்கூடியது ஆற்றல், அது வந்து குளுக்கோஸ்ன்னு அவன் பேர் வச்சுருக்கான் ஆங்கிலத்தில், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாரும் அந்த பழக்கத்தில் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலைன்னா அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி போடணும் முதல்ல, அது அப்படி பேர் வைக்கிறதே முதல்ல பாவம். நீ எதை செய்கிறியோ அதுக்கு நீ பேர் வச்சுட்டு போகும், நீ செய்யாததுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பினாங்க, அவங்க வச்சுட்டானுங்க பேரு, அதனால நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த குளுக்கோஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது, இயற்கையாகவே அது அப்படித்தான், அதனால தான் குளுக்கோஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னவென்றால் செரிமான மண்டலம் சரியாக இயங்காத நிலையிலும் கூட இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கும். ஏன்னா அது ரொம்ப எளிதில் செரிக்கக்கூடியது, அதிவிரைவாக செரிக்கக்கூடியது, அப்படி நம்ம கண்ணி மேய்க்கும் நேரன்றதே அதுக்கு அதிகம், அப்படி செரிக்கும் அது. ஏன் அப்படி ஒரு இந்த உடம்புக்குள்ள ஏன் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சிந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும் எனக்கு. அதாவது ஒருவர் கிட்டத்தட்ட எந்த செரிமான நிலையும் இல்லை, அந்த எந்த செரிமான அருகதையும் இல்லாத ஒரு உடல் போன பிறகும் கூட, அவர் மனமும் சோர்ந்து கிடக்கும் பொழுதும் கூட, ஏதாவது ஒரு பொருளை வைத்து இந்த உயிரை தக்க வைத்து விட வேண்டும் என்ற இந்த இயற்கையுடைய நமக்கு மேலான ஒரு ஆற்று பேராற்றலுடைய விருப்பத்துக்காக தான் குளுக்கோஸ் படைக்கப்பட்டிருக்குன்னு நான் எப்பவும் நம்புறேன். ஏன்னா
செரிமானமே இல்லாத உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் வேணும், அதுக்கு அந்த குளுக்கோஸ். அப்படி ஒரு விஷயம் தொலைதூரம். அதுக்கு தான் அந்த கோயிலோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இனிப்பா இருக்கு. கோயில அது எந்த வழிபாட்டு தலமாகும், சில மசூதிகளையும் இது தருவா, கல்கண்டு தரத பார்த்துக்க. அது என்ன காரணம் என்றால், தொலைதூர பயணத்துல உங்களுக்கு வந்து உணவே எடுத்துக்கொள்ள முடியாத சூழல்ல இருக்கும் பொழுது கூட ஆற்றல் வேணும்ன்றதுக்காக அந்த இனிப்பு வேலை செய்யும். இப்படி ஒரு உன்னதமான ஒரு பொருள் தான் குளுக்கோஸ்ன்றது. இது உயிருக்கு உயிரை காப்பாத்துறது மட்டும் அல்ல, உயிரை தக்க வைப்பதற்கே அது வந்து அதிக வேலை செய்யுது உடம்புல குளுக்கோஸ்ன்றது. இது ஏன் இப்போ வந்து வியாதியாக மாற்றப்பட்டது? இது எப்போ வியாதியாக மாற்றப்படுது அப்படின்னா, ஒருத்தர் ஒருவருடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரை குளுக்கோஸ் மறுபடியும் குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறைய குறைச்சுன்றதே ஒரு தவறான கணக்கு. அது அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம ஒத்துக்கிற கணக்கே பேசுவோம். 140 வச்சுப்போம். ஒருத்தருக்கு 400 இருக்கு, ஏன் அவருக்கு இல்லை? ஒருத்தருக்கு 800 இருக்கு, ஏன் அவருக்கு 800 இருக்கு? அவருடைய உடம்பு, அவருடைய உள்ளுறுப்புகள், குறிப்பாக செரிமான மண்டலம் அப்படி வச்சுக்கோங்க. இந்த செரிமான மண்டலம் தெரிக்காம வெளியில தள்ளுது இவ்வளவு குளுக்கோஸை. போ வெளியில போ வெளியில போன்னு தள்ளுது. இதை அவங்க பேட் குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல வேண்டியில்லை. உடம்புல எதுவுமே பேட் கிடையாது. மலம் கூட பேடுன்னு சொல்லக்கூடாது, அது கிடையாது. அது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் வெளியில போகுது. வெளியில போய் அது பல ஆயிரம் நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடு போடுது. அது பேடெல்லாம் கிடையாது, எல்லாமே நல்லது தான். உனக்கு தேவை இல்லைன்றதை வச்செல்லாம் நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியாது. உனக்கு தாண்டி உலகம் இருக்கு. எனவே அது பேட் குளுக்கோஸ்ன்னு நினைக்க வேண்டியதில்லை. செரிமானமாகாத அல்லது முழுமையாக செரிக்காத சர்க்கரைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல நிச்சயமா இதோட கூடுதலா தான் அந்த உண்மை இருக்கும். நம்மளால அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த செரிமானம் ஆகாத சர்க்கரை ரத்தத்திலோ அல்லது சிறுநீரிலோ ஏன் போணுச்சுன்னா, இவர் உடம்பு செரிக்கல, அது செரிக்க மாட்டேன். சாப்பாடு செரிக்கலைன்றது ரெண்டு நிலைகளில் இருக்கும். சாப்பிட்டது அப்படியே வயிறுல இருக்கு, மறுபடியும் பசிக்கவே இல்லை, இது ஒரு நிலை. சாப்பிட்டது அப்படியே செரிச்சு மறுபடியும் கேட்குதுன்றது இன்னொரு இல்லை. ரெண்டுமே செரிமான தொந்தரவு தான். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ரெண்டுமே அசாதாரணம், மிகினும் குறையணும் நோய் தான் நம்ம வள்ளுவர் சொன்னார். செரிமானம் வந்து அபரிமிதமாக அதிக வேகமாக நடந்தாலும் அது குறைபாடு தான், சீரற்ற நிலை தான் அது. செரிக்கவே மாட்டேன்றதுனால அது சீரற்ற நிலை தான். அப்போ இந்த இரண்டு நிலைகளிலும் ஒருவருக்கு பல விஷயங்கள் செரிக்காமல் இருக்கு. இவன் கண்டுபிடிக்கிறது குளுக்கோஸை, அது மட்டும்தான் சரிக்காதா, அது மட்டும்தான் வெளியில போகாதா. இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோ இது வரைக்கும். அந்த கருவி கண் வச்சிருக்கிற கருவிகள்ல கண்ணுக்கு தெரியறது இப்போ அது, அதனால இப்போ அது ஒரு நோய். அப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்போ அவருக்கு அடிப்படையான பிரச்சனை அவருக்கு செரிமானம் பத்தலை, அது சரிக்காம ஒரு குளுக்கோஸை வெளியில் அனுப்புறது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதனுடைய அறிகுறிகளாக அவருக்கு கை கால் நடுக்கம், பதட்டம், அதிகமான வியர்வை, அடிக்கடி சிறுநீர் போறது, தூக்கமின்மை, இப்படி பல இப்படி வருது. இதெல்லாமே ஹவு. அதனால இதை நான் சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் அவங்க சொல்லி பெரும்பாலும் நீங்க நம்புறது. இதெல்லாம் எப்படி அப்படின்றதுக்கானது. இதை தாண்டி நிறைய நடக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படியான அறிகுறிகள் இருக்கு. இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய உணவின் வழியாக கிடைக்க வேண்டிய ஆற்றலில் ஏற்பட்ட பற்றாக்குறை, அதோடைய வெளிப்பாடு. அடிப்படையா உடம்புல இருந்து சாப்பாட்டு வழியா சேர வேண்டிய சத்து உடம்பு கிடைக்கல, கிடைக்கலாம் இந்த தொந்தரவுலாம் வரதான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு மூட்டையை தூக்கணும், அவ்வளோ ஆற்றல் உடம்புல வேணும், இவ்வளோ நாள் தூக்கிட்டு இருந்தாரு. இப்போ செரிமானம் தொந்தரவாயிடுச்சு. செரிமானம் தொந்தரவாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உண்ட உணவை முழுமையாக உள்வாங்கி ஆற்றலாக மாற்றுவதற்கு உடம்பால முடியல. மலத்தை தள்ளுறதெல்லாம் செரிமானம் கிடையாது. இந்த முட்டாள்தனமான நவீன மருத்துவம் என்ன செய்யுதுன்னா, 1 லிட்டர் தண்ணியை குடிக்க சொல்ல வேண்டியது, 1 லிட்டர் சிறுநீர் வெளியில் போணுச்சான்னு கவனிக்கிறது. அது போகல, 1/2 லிட்டர் போணுச்சுன்னா அது ஒரு நோயின்னு சொல்றது. அப்புறம் இவ்வளோ இத்தனை கிராம் சாப்பிட்டது, இத்தனை கிராம் மலமாக போணுச்சா அப்படின்னு பாக்குறது. அது அப்படியே செரிச்சிருச்சாமா, 1/2 கிலோ சாப்பிட்டு 1/2 கிலோ மலம் போனால் அது செரிச்சதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லது 400-350 போனால் செரிமானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. செரிமானம் என்பது உண்ட உணவில் இருக்கக்கூடிய உயிர் சத்தை இந்த உடல் எடுத்துக்கொண்டால்தான் அதுக்கு பேர் செரிமானம். அது மலத்துல தெரியாது. மலத்தோட எடையை போட்டு பார்த்தா, மூத்திரத்தை அளந்து பார்த்தா அதெல்லாம் தெரியாது. நம்முடைய ஐம்பூத கோட்பாட்டுல அழகா இந்த தொடு சிகிச்சையில வந்து ஐம்பூத கோட்பாடுகளின் அடிப்படையில வகுத்திருக்காங்க. இது நம்முடைய பழந்தமிழர்களுடைய மரபு, சீன மரபுகளையும் கொஞ்சம் உள்வாங்கி செஞ்சிருக்காங்க. அதில் நிலம்
என்ற ஒரு பூதத்துக்கான உறுப்பாக மண்ணீரலை வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்கன்றதோட அதுதான் உண்மை. அப்படி இருக்கு, அப்படியே பொருந்தும். அந்த நிலமுக்கும் மண்ணீரலுக்குமான இயல்பு அப்படியே பொருந்தும். அது ஒரு மெய்யறிவு, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அப்போ இந்த நிலம் என்ன செய்கிறது நீங்க பாருங்க. ஒரு நிலம் என்ன செய்யுது, நிலத்துல நீங்க ஒரு விதையை போடுறீங்க, அந்த விதை அப்படியே வெளியிலே கடை வந்துருதா? நீங்க நிலத்தில் புதைக்கும் விதை, நீங்க புதைக்க கூட வேணாம், சும்மா போட்டுட்டு போலாம், அது உறுதியாக உருமாற்றம் பெறுகிறது, அது இன்னொன்றாக மாற்றப்படுகிறது. ஒன்று செடியாக மாற்றப்படும், இல்லைன்னா அழுகி போணுச்சுன்னா அது வந்து ஒரு கழிவாக மாற்றப்படும். இப்படி பல வடிவங்கள் எடுக்கும். கரையை திடீர்னு காஞ்சி வெயில் காலம் அப்படியே போயிடுச்சுன்னா கரையா வந்து சாப்பிட்டுட்டு போகும், இல்லை எறும்பு தின்னுட்டு போகும், இல்லை ஒரு பறவை கொத்திட்டு போகும், மறுபடியும் அது எச்சமா வரும். நிலத்தில் போடப்பட்ட விதை உருமாற்றம் பெறும், ஒன்று இன்னொன்றாக நிலத்தால் மாற்றப்படும், உடனடியாக மாற்றப்படும். இது நிலத்தோட இயல்பு. நிலம் தன்வயப்படுத்தும், எதை நிலத்துக்குள் கொடுத்தாலும் அது அப்படியே திருப்பி தரவே தராது. ஒரு நெல்மணியை அது சில நூறு மணிகளாக, ஓராயிரம் நெல்மணிகளாக நில அது தன்மைக்கு பொறுத்தவாறு தன்னுடைய தன்மையை நிலம் கொடுக்கும். அதனாலதான் அது தாயின்னு சொல்றது. இதெல்லாம் சும்மா கவிதை அல்ல, இதெல்லாம் உணர்ந்து சொன்ன வரி. எதை கொடுத்தாலும் தன்மையப்படுத்தி திருப்பி கொடுப்பது, தன்னுடைய இயல்பை நீங்கள் கொடுத்த பொருளின் மீது ஏற்றி உங்களுக்கு திருப்பி கொடுப்பது, இது நிலத்தோட இயல்பு. இதான் நிலம். இதுதான் வந்து நம்முடைய மருத்துவ முறையில் இது மண்ணீரலுக்கு பொருத்தமான உறுப்பு என்று சொல்ல. நாடியில் நிலம் பார்த்தா அது மண்ணீரல் குறிக்கும், அது மண்ணீரலையும் இறைப்பையும் குறிக்கும். இறைப்பையை ஒதுக்கிடுவோம், அவ்வளவு முக்கியம் இல்லை இந்த தலைப்புக்கு, அவ்வளவு முக்கியம் இல்லை. இப்போ இந்த மண்ணீரல் என்ன செய்யும் உடம்புக்குள்ளன்னா, இந்த நிலம் என்னெல்லாம் செய்தோ அதெல்லாம் மண்ணீரல் செய்யுது. அதுக்குதான் மண்ணீரல்னே பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பேரை வைக்க முடியுமா இந்த மாடர்ன் சயின்ஸ்? ஏன் மண்ணீரல்னு பேர் வச்சாங்க? அது மண்ணுடைய தன்மையில இருக்குது. அது அந்த ஈரல் மண்ணால் செய்யப்பட்டது அல்ல, அந்த ஈரல் அது ஈரல் தான். அந்த ஈரல் நிலத்துடைய தன்மையில் இங்கு படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு உடம்புகளும், அதனால அதுக்கு பேர் மண்ணீரல். இது ஏன் என்ற கேள்வி கேட்டாதான் இந்த பேர் வைக்க முடியும். எப்படின்னு கேள்வி கேட்டா எதனா ஒரு பேர் வச்சுட்டு போகலாம். ஸ்பிளீன் வைக்கலாம், லிவர்னு வைக்கலாம். அவன் வந்து நெம்புறதுக்கு பேரும் லிவர் தான், உடம்புக்குள்ள இருக்க பேரும் லிவர் தான். எனவே இது வந்து மெய்யறிவு. மண்ணீரல் என்பது வாய் வழியாக போகக்கூடிய எல்லா உணவுகளையும் தன்வயப்படுத்தி இந்த நிலம் எப்படி ஒன்றை இன்னொன்றாக மாற்றுகிறதோ அதுபோல மாற்றி அனுப்பக்கூடிய தன்மை கொண்டதுதான் மண்ணீரல் உடம்புக்குள்ள. அது அப்படியே ஆற்றலை கிரகித்து உள்ளே இழுத்து இன்னொரு ஆற்றலாக மாற்றி, இன்னொரு ஆற்றலை பலவிதமான பலாயிரம் ஆற்றல்களாக மாற்றி அனுப்பக்கூடியது மண்ணீரல். ஒருவருக்கு செரிமான மண்டலத்தில் தொல்லை தொடர்ந்து இருக்கும் பொழுது, அவர் அதை கவனிக்காமலே இருக்கும் பொழுது மண்ணீரல் உறுதியாக பழுதுபடும், நிச்சயமா பழுதுபடும். இது எப்படின்னா, வளிமண்டலத்தில் தொடர்ந்து மாசு இருந்து கொண்டே இருந்தால் நிலம் பழுதுபட தானே செய்யுது. தொடர்ந்து வெப்பம், அதிகமான வெப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நிலத்துல என்ன நடக்குது, வறட்சி ஏற்பட்டு போகுது, தன்மை மாறி போறது. அதிகமான தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தாலும் ஒரு நிலத்தின் தன்மை மாறி போகும். ஐம்பூதங்களில் எது மாறினாலும் இன்னொன்று மாறும், அது நிலத்துக்கும் பொருந்தும் நிச்சயமா. நிலம் கூடுதல் முக்கியத்துவம் ஏன் பெறுகிறது என்றால், அதுதான் நமக்கு வாழ்வதற்கு இடம் வழங்கி இருக்கிறது, அதன் மீதுதான் நாம் வாழ்கிறோம் என்பதாலும், அதுதான் நமக்கு தேவையான உணவை படைத்து தருகிறது என்பதாலும் நிலத்துக்கு கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் இந்த தலைப்பில். இயற்கையில் எல்லாமே சமமானதான், இந்த தலைப்புல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு நாம பேசுறதுனால. அது போன்ற கூடுதல் முக்கியத்துவம் இந்த சர்க்கரை குறித்த அரங்கத்தில் மண்ணீரலுக்கு உண்டு. ஏன் மண்ணீரலுக்குன்னா, நான் சொன்ன எல்லாமே நிலத்துக்கு சொன்னது எல்லாமே மண்ணீரலுக்கு பொருந்தும். அதுதான் ஆற்றல் தருது, அதுதான் உணவை உண்மையான பொருளாக மாற்றி தருது. உங்களுக்கு நம்ம சாப்பிட்றது வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது, உடம்பு கால்சியமோ என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க, நம்ம அப்படியே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கீரையை சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை அதுதான் பிரிச்சு உடம்புக்கு எடுத்துக்குது. அப்போ ஐம்பூதங்களில் ஏதேனும் ஒன்று மாறுபடும் பொழுது, ஒன்று குறைபடும் பொழுது, ஒன்று பழுதடையும் பொழுது, தேக்கமடையும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது, இப்படியான பல்வேறு சூழல்களில் அவற்றில் ஒன்றான நிலமும் பாதிக்கப்பட்டு அதன் உறுப்பான மண்ணீரலும் இறைப்பையும் பாதிக்கப்படும். அப்ப இரண்டுமே முக்கியமான உறுப்பு. இறைப்பை பாதிக்கப்பட்டுச்சுன்னா உள்ள போற உணவை தேக்கி வைக்க முடியாது, சிரமப்படும், அது அங்க காத்து உற்பத்தி ஆகும், அப்ப வயிறு உப்பும். அங்க அதிகமா காத்து உற்பத்தியாகி வயிறு உப்புனுச்சுன்னா மண்ணீரல் நிச்சயமா பாதிக்கப்படும், உறுதியா பாதிக்கப்படும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுவும் ஓமை இல்லை, இதுவும் உண்மை. உடம்புக்குள்ள நடக்கிற
அப்படியே நிகழ்வு. ஒரு பெரிய சூறாவளி நிக்காம ஒரு 10 நாள் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இந்த மண்ணுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, எவ்வளவு பெரிய மரம் சாஞ்சிடும். இறைப்பையில தொடர்ந்து காற்று வீசி கொண்டே இருந்தால் மண்ணீரல் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து வச்சாங்க. காத்து எங்கேயுமே அதிகமா இருக்க கூடாது. இருந்தாலும் நான் மீண்டும் இந்த தலைப்புக்காக மண்ணீர் இறைப்பைன்னு சொல்றேன். தொடர்ந்து காற்று உற்பத்தி ஆகி கொண்டு வீசிக்கொண்டே இருந்தால் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கெல்லாம் நாம எப்படி புயல் காத்த பெருசா பாக்குறோமோ அப்படி அந்த நுண்ணுயிரிகளும் சிறு புழுக்களும் வயிற்றுக்குள்ள அந்த குடல் அடிக்கிற காத்தை பார்த்து நடுங்கும். இது அப்படி நடக்கிறது. நமக்கு இந்த மழை பெரிது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு கல்லீரல் தான் இமயமலை. இறைப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன இந்த அப்படியே இங்க இருந்து பார்த்தா வெறும் நட்சத்திரமா தெரியுது, வானத்துக்குள்ள நம்ம இருக்கோன்ற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி நுண்ணுயிரிகள்லாம் இறைப்பையை பார்த்து இவ்வளவு பெருசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கும், உணரும். உணர்ந்தாதான் உயிர், அந்த உணர்வு இருக்கு, அதனாலதான் அது உயிர். அப்போ இந்த அவங்களுடைய பூமி, இந்த நாம வந்து ஒரு நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தை வச்சிருக்கோம். அந்த பிரபஞ்சத்தில் காற்று மிகும் பொழுது ஒரு கோள் பாடடைவது போல, ஒரு பூமி பாடடைவது போல ஒரு உறுப்பு பாடடையும். இதுதான் வயிறுக்குள்ள நடக்குது. இப்ப தேவையெல்லாம் அமைதியும் ஓய்வும். அமைதியா இருந்தா, மனது அமைதியா இருந்தா, நல்ல உடலுக்கு ஓய்வு கொடுத்தால் இதெல்லாம் தானே சரியாகும். அப்படியான சூழலை யாருமே கொடுக்காதனாலதான் நம்ம இங்க வந்து ஒரு நோய் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த நிலை வந்த கட்டத்தில் என்ன நடந்தது உங்க உடம்புக்குள்ள? நீங்க எதை சாப்பிட்டாலும் அதை மண்ணீரல் செரிக்கவில்லை, அது அப்படியே மலமாக வெளியில தள்ளாமிச்சு. ஒரு கட்டத்துல மலமும் சரியா போகாத நிலையும் வரும், வந்திருக்கும். அல்லது ரொம்ப அதிகமா போயிருக்கும், அதுக்கு ஏதாவது மாத்த சாப்பிட்டு அதிக நிறுத்திருப்பீங்க. அப்போ ஆற்றல், போதுமான ஆற்றல், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு தகுந்த ஆற்றல் உங்களுக்கு உங்கள் உணவின் வழியாக கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் சொன்ன காரணங்களால் நிலம் பாழ்பட்டது, ஐம்பூதங்களும் சீற்றம் கொண்டன. அப்ப கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்கல என்றது என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருந்தால் அப்பொழுதே விடுதலை கிடைச்சிருக்கும். ஏன் என்ற கேள்வியை நீங்க நான் அப்ப கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே பதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நீங்க கேட்கல, இது எப்படின்னு கேள்வி கேட்டீங்க. அவர் டாக்டர் பதில் சொல்லிட்டார், இது எப்படி சார் எனக்கு தியானிச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு எப்படின்னு மட்டும் படிச்சவர், ஏன்னு படிக்கல. அவர் அதை நம்பவும் மாட்டாரு, படிக்கவும் மாட்டாரு. அதனால அந்த எப்படின்ற கேள்விக்கான பதில மாத்திரை வந்துருச்சு. சற்றே பொறுமையாக இருந்து இந்த உடல் தன்னைத்தானே சரி பண்றதுக்கான ஓய்வை மட்டும் கொடுத்துருந்தா பிரச்சனையே கிடையாது. அது எப்படி சரி பண்ணியிருக்கும் என்றால், நீங்க அமைதியாக இருக்கும் பொழுது, பசிக்காம சாப்பிடாம இருக்கும் பொழுது மனதுக்கு அமைதி வேண்டும். பசி இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிற பக்குவம் வேணும். அது அறிவை கொண்டு அணுகக்கூடாது. அறிவை கொண்டு பசி அணுகிதான் 199 பேர் இன்னைக்கு நோயாளி. 8 மணிக்கு சாப்பிடலாம் அல்சர் வந்துடும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, சொன்னாங்க நம்பிட்டீங்க. ஏன்னா அவரு வேற மாதிரி விளக்குவார். அவர் இந்த ஹவுஸ் ஸ்பெஷலிஸ்ட், எப்படின்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அது ரொம்ப எப்பொழுதுமே கவர்ச்சிகரமா இருக்கும், அதுல மாட்டியாச்சு. அப்போ பசியை உணராமல் தொடர்ந்து சாப்பிட்டு ஏற்கனவே நிலநடுக்கம் வந்த பூமி போல இருந்த மண்ணீரல், ஒரு பெரும் புயல் காற்றை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணீரல், ஒரு ஒரு விடாத மழையில் நனைந்து கொண்டிருந்த ஒரு மண்ணீரல், இப்படி ஐம்பூதங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில கூடுதலாக பாதிக்கப்பட்டிருந்த இந்த மண்ணீரல் என்ன பண்ணுது? இந்த உணவை செரிக்கவும் முடியாம, தாங்கவும் முடியாம, இறைப்பை இவ்வளவு உணவோட எடைய தாங்க முடியாம, சுமக்க முடியாம அப்படியே போதும்னு நினைக்குது. அப்ப அது என்னன்னா தன் வேலையை கொஞ்சம் நிறுத்தி, அதால முடியல, அது கொஞ்சம் விட்டாதானே சரி பண்ணும், அதனால முடியல. அப்போ ஆற்றல் பிரித்து தரும் வேலையை அது நிறுத்துது, பாதி நிறுத்துது. முதல்ல 10 விழுக்காடு நிறுத்துதுன்னு வச்சுப்போம், நம்ம அதுக்கு அடங்கணும். அதுக்கு நம்ம அடங்கிறது இல்லை, நம்ம வந்து மேலும் மேலும் உணவை திணிச்சு 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 என்ன பண்ணிடுறோம், உடனே இனிப்பு நிறுத்துறோம். ரொம்ப அதிபுத்திசாலித்தனமே இதுதான். சக்கரை வந்துச்சா உடனே இனிப்பு நிறுத்தும், இனிப்பு சாப்பிட்டாங்க. அப்ப என்ன, கொஞ்ச நெஞ்சம் கிடைச்சிட்டு இருந்த உடனடி ஆற்றலும் அதுக்கும் கதவு போட்டு மூடியாச்சு, அணகட்டியாச்சு. கதவெல்லாம் கூட கிடையாது, நல்ல சாந்து போட்டு பூசி. பழம் சாப்பிடக்கூடாது, முக்கணி சாப்பிடவே கூடாது. அப்புறம் எங்கிருந்து கிடைக்கும் ஆற்றல்? இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த மாத்திரையில என்ன இருக்கு அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, என்னோட புத்தகத்துல விளக்கமா எழுதியிருக்கேன். அது ஒரு பெரிய தலைப்பு, அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த மாத்திரைக்குள்ள என்ன இருக்குன்னா, உங்களை இதய நோயாளியாகவும் சிறுநீரக புற்றுநோயாளியாகவும் மாற்றக்கூடிய மருந்து இருக்கு. இது ரெண்டு ரொம்ப சின்னது, இன்னும் நிறைய இருக்கு. அதை சாப்பிட்டு எனர்ஜி கிடைக்குமா? பழம் சாப்பிடுவது பாவம், கெமிக்கல் சாப்பிடுறது புண்ணியம். மிகப்பெரிய அறிவு.
இது வல்லவோ மனித குலத்தை காக்கும் அறிவு. முக்கணி சாப்பிட்டா செத்து போயிடுவ, ஆனா இந்த மாதிரியான மாத்திரைகளை சாப்பிட்டா உயிர் வாழ்வ. இதை சொல்வது தவறல்ல, கேட்பது பாவம். அது அவன் பொழப்பு சொல்றான், கேட்கறது பாவம், இதை கடைபிடிக்கிறது பெரும் பாவம். யாருக்கு பாவம்? உங்கள் உயிருக்கும் உடலுக்கும் நீங்கள் செய்து கொள் இழைத்துக் கொள்ளும் துரோகம். அப்போ அது ஒரு பருப்பு குழம்பில் இருந்தோ கறி குழம்பில் இருந்தோ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆற்றலை அந்த உடல் எடுத்துக்கொள்றதற்கு திராணி இல்லாமல் இருந்த காலத்தில் ஒரு பழத்தை கொடுத்து அதுல இருந்து எடுத்துருக்கோம், ஆற்றலை எடுத்துக்கும். நீ அந்த அதை சாப்பிடாம நிறுத்தினீங்க, அதுக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும்? அப்ப மேலும் பலவீனப்படுது உடம்பு, கை கால் நடுக்கம் வருது. எது சாப்பிட்டாலும் உடனே இது வேணான்னு உடனே ஏன் சிரிக்குதுன்னா, தயவு செய்து வெளியில அனுப்பிடா, நாய் பிடிக்காதவன் வந்தா பேசிட்டு உடனே திருப்பி அனுப்புறது, உடனே திருப்பி அனுப்பு. இந்த உணவை உள்ள வச்சுக்க முடியல, வச்ச மரணம், அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாம் வாழக்கூடிய இந்த பூமி இந்த மாதிரி எல்லாம் செய்யும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் தொகையோ உயிரி பெருக்கமோ மிக அதிகமாகும் பொழுது, தேக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நிலம் குழந்தை உள்ள வாங்கிடும். நீ ஏன் வருது நிலநடுக்கம்? அதுதான் காரணம். அதுக்கு ஹவுன்னு அவன் ஒரு பதில் சொல்லுவான், இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் வந்து உன்னோட ஒன்று மோதிடுச்சு. இது எப்படின்னு ஏன் ஏன் மோதிடுச்சு, அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு பதில் அதுதான், அது தன்னை மறுசீரமை பண்ணிக்கும் போது அப்படி குழந்தை உள்ள வாங்கிக்கும். பூமியில் எப்பொழுதுமே குளிர் அதிகமாகும் பொழுது வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா உயிர் வாழ முடியாது. இப்ப இருக்கிற வேற உயிர் வரும், இப்ப இருக்கிற உயிரை வாழ வைக்கணும்ன்ற விருப்பத்துக்காக, படைப்பின் விருப்பத்துக்காக என்ன பண்ணுதுன்னா, அதுக்குதான் எரிமலை வச்சிருக்காங்க அங்க பூமி. அந்த நேரத்துல எரிமலை வெடிக்கும். இவனுக்கு எரிமலை வெடிச்சாலும் பிரச்சனை, புயல் வீசினாலும் பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் எப்படின்ற கேள்வி. ஆனா ஏன் எரிமலை வெடிக்குதுன்னா, பூமியோட வெப்பநிலையை பாதுகாக்கிறதுக்காக தயாரா வச்சிருக்கு. அந்த நேரத்துல எரிமலை வெடிக்கும். ரொம்ப வெப்பம் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் திடீர்னு உரை பண்ணி வந்துடும், அதுவும் பிரச்சனை. எரிமலை வெடிச்சு எதுவுமே நடந்துடக்கூடாது. ஆனா கண்டு போய் எரிமலை அடிவாரத்துல வீடை கட்டணும், ரிசார்ட் போடணும், அண்டார்டிகால போய் கப்பல் விடணும், அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா அது எதுவும் செஞ்சிடக்கூடாது. இது அப்படியே உடம்புல நடக்கும், இது அப்படியே ஒரு நிலம் பிளந்து அப்படியே உள்ள அனுப்பிக்கிறது மாதிரி, எரிமலை வெடிக்கிற மாதிரி தொடர்ந்து உணவை திணித்து கொண்டே இருக்கும் பொழுது என்னால செரிக்க முடியலன்னு அது பல தடவை சொல்லிச்சு, நம்ம கேட்கல, மாத்திரையை போடுறோம். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே சிரிச்சு மலமா தள்ளி, சிறுநீரா தள்ளி, வேர்த்து விடு, இதெல்லாமே கழிவு. வேர்வை என்பது உணவிலிருந்து வெளியேறும் கழிவு தான், சிறுநீர்ன்றது கழிவு தான், மலமும் கழிவு தான், பெருமூச்சு வரும் சில நேரங்கள்ல அதுவும் கழிவு தான், வெளியில போறது. நுரையீரல் மட்டுமல்ல, சிறுகுடல் கழிவு கூட பெருமூச்சு வழியா பல நேரங்கள்ல வர்றது உண்டு. இப்படி பல விதமான கழிவுகளாக அதை வெளியில அனுப்பி மறுபடியும் கேக்குது, பசி வந்துருக்கு மறுபடியும், இப்பயாச்சும் உருப்படியா குடுன்னு கேக்குது. இப்பவும் பழம் சாப்பிட மாட்டேன், இப்பவும் ஜூஸ் குடிக்க மாட்டேன், இப்பவும் இனிப்பு சேர்த்துக்க மாட்டேன், இப்பவும் நான் என்ன செய்வேன்னா அந்த மாத்திரையை போட்டுட்டு உப்பு சப்பில்லாத ஒரு உணவை தான் சாப்பிடுவேன்னா, சத்தியமா இதுல இருந்து நான் எதுவும் எடுக்க முடியாதுன்னு ஓய்வெடுத்து. ஏன் என்ன படுத்துற அப்படின்னு கேக்குது. அது கேக்குறது மட்டும் இல்லாம, இந்த மாத்திரைகள் எல்லாம் எங்க வேலை செய்யணும்னா, முக்கியமா கல்லீரல், அது கல்லீரோட முக்கியமான பணிகள்ல ஒண்ணு, நச்சுகளை எடுத்து, அதில் மண்ணீரல் எப்படி இப்படி வேலை செய்யுதோ கல்லீரல் வந்து அப்படி ஒரு வேலை செய்யணும். நச்சுகளை எடுத்து 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 தனியாக பிரித்து அனுப்புறது, அதற்கு பித்தப்பைன்னு ஒரு துணை உறுப்பு அது வச்சிருக்கு. சிறுநீரகங்கள் அந்த வேலையை பார்க்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சாப்பிடக்கூடிய மருந்துகளை கையாளுறதுக்கு உணவு படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, உடம்பு படுற பாடு, அது சாதாரண கஷ்டம்லாம் படலை. ஒவ்வொரு ஒரு மாத்திரையை இந்த உள்ள போட்டதுக்கு அப்புறமும் அந்த உடம்பு வந்து உண்மையிலேயே பெரும் போராட்டம் நடக்குது, ஊழி நடக்குது உடம்புக்குள்ள. கடல்ல கொண்டு போய் கம்ப்யூட்டர் குப்பைகளை கொட்டினா கடல் என்ன ஆகுது? கடல் நஞ்சா மாறுது. இப்ப என்ன செய்யுதுன்னா, கடல் அப்படியே விட்டுறாது, அது மன்னித்து பழகியது. அது வந்து அதுதான் அன்பு, படைப்பு எப்பவுமே அன்பு தான், என்ன தொந்தரவு பண்ணாலும் மன்னிக்கும். அது என்ன செய்யுதுன்னா, கடல் மட்டத்தை அதிகப்படுத்துது, நீர்மத்தை அதிகப்படுத்திக்குது. அதே மட்டத்துல நம்ம கொட்டுற குப்பைக்கெல்லாம் தண்ணி வந்து நிற கசந்து இருக்கும், உப்பெல்லாம் கரிக்காது. அது மீன்கள் வேணும், பல உயிர்கள் வாழணும், அப்போ வந்து நீர்மட்டத்தை உயர்த்தணும். நம்ம நீர்மட்டம் உயர்ந்தாலும் வருத்தப்படுவோம், தண்ணி உள்ள வந்துடும் கூடாது, கொண்டு போய் கொட்டுவோம், அதுல பாலம் போடுவோம்னு. இது குப்பைகளை தொடர்ந்து கொட்டும் பொழுது பூமியில் என்ன நடக்கிறது அப்படின்னா, கடல் ஒரு உதாரணம். இந்த மண்ணில் நீங்க தொடர்ந்து குப்பை கொட்டிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து குப்பை நடந்து கொட்டிகிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல?
இந்த குப்பையெல்லாம் தன்மயமாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அங்க உருவாக்கப்படுது, உற்பத்தி செய்யப்படுது. உதாரணத்துக்கு நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமா போச்சு ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும். நீங்க பிளாஸ்டிக் குப்பை இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வெப்பம், மைக்ரோ கிளைமேட்டே உருவாகும். அந்த இடத்துல மட்டும் வெப்பம் அதிகமாக, சீக்கிரமா அந்த சனியனை தொலைக்கிறதுக்காக. உயிர் கழிவுகள் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து குளிர்ச்சி இருக்கும், இயல்பாவே இருக்கும். அங்க கரையா உற்பத்தி செய்யப்படும், கரையா அதுக்கு முன்னாடி அங்க இல்லை. ஒரு மரம் போடும் பொழுது 100 கரையான் இருக்கிறதா வச்சுட்டீங்கன்னா, நீங்க 100 மரங்கள் போடும்போது 10,000 கரையான் இருக்கும், அது பெருகும். உணவு கழிவை கொட்டும் பொழுது எறும்புகள் அங்கு அனுப்பப்படும், பெருங்கழிவுகளை போடும் பொழுது பேருயிரிகள் அனுப்பப்படும். அது வந்து ஒரு காடுனா பன்றின்னு வச்சுக்கோங்க, காட்டு பன்றி போன்ற பேருயிரிகள் அங்கு அனுப்பப்படும். எதெல்லாம் கழிவாக கொட்டப்பட்டாலும் அது இந்த இயற்கை அவற்றை சரி செய்யக்கூடிய உயிரிகளை அனுப்பும், அதற்கான சூழலை உருவாக்கும். அது நமக்கு நமக்கு தெரிஞ்சு நடக்காது, நம்ம சொல்லி நடக்காது, நம்ம சொல்லி ஒண்ணுமே நடக்காது. அப்படி இந்த உடல் என்ன செய்யுதுன்னா, இந்த நச்சு மாத்திரைகளை முழுங்கிக்கிட்டே இருக்கும் போது அதை சரி பண்றதுக்கு ஒரு வேலை, இந்த வேலையை உங்க உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நிலத்தில் கொட்டப்படும் குப்பைகளை எப்படி இந்த இயற்கை கையாளுகிறதோ அப்படி உங்க உடம்பு கல்லீரலும் சிறுநீரகமும் அந்த வேலையை செய்யுது. உள்ள சிறுநீரகத்தை நீங்க கடல் குப்பைன்னு வச்சுக்கோங்க, சிறுநீரகத்துக்கு போய் சேர்றது. கல்லீரல் சேர்றதுன்னா நிலத்திலையும் மலையிலையும் கொட்டுற குப்பைன்னு நினைச்சுக்கோங்க, காடுகளில் கொட்டுற குப்பைன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வேலையை இந்த உடல் செய்யுது. அதனால் என்ன நடக்குது, ஏற்கனவே ஆற்றல் பற்றாக்குறை. நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சு ஏற்கனவே, மாத்திரையும் நஞ்சு. அப்போ அதனாலதான் எனக்கு முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அவன் வலிக்கதான் செய்யும். இதுக்கப்புறம் உயிர் இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளவு பாவங்களையும் செய்து கொண்டு இந்த உடம்பு உயிரை தக்க வச்சதே அற்புதம். மறை நூல்கள் எல்லாம் குறிப்பா விவிலியத்துல எல்லாம் அற்புதம் அற்புதம்னு, அது ஆண்டவராலே நடந்தது, உனக்கு அற்புதமாக தெரிகிறதுன்னு ஒரு வாசகம் இருக்கு, அது ரொம்ப பொருள் புரிந்த வாசகம். எல்லாமே ஆண்டவரால் தான் நடக்குது, உனக்கு தான் அது அற்புதமா தெரியுதுன்னு சொல்றது அது. அப்படி இவ்வளவு மருந்து மாத்திரைகளுக்கு அப்புறமும் இந்த உயிர் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு அற்புதம், நான் உணர்ந்ததுனால சொல்றேன், அது அற்புதம் தான். அப்போ நமக்கு வந்த பிரச்சனை என்ன, நம்மகிட்ட என்ன சொன்னுச்சு இந்த உடம்பு, ஏதாவது வேற ஏதாவது பெருசா கேட்டதா, ஏன்ட்ட பசி இல்லை கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னிச்சு, அது வேற எதுவுமே சொல்லியிருக்காரு, பசி இல்லை செரிக்கலப்பான்னுச்சு, நம்ம என்ன செஞ்சிருக்கணும், சரி நான் சாப்பிடலன்னு சொல்லியிருக்கணும். அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செஞ்சோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்ப காலை மதியம் மாலை இரவுன்னு மாத்திரை சீட்ல எழுதி கொடுக்குறான், ஆகாரத்துக்கு முன்பு ஆகாரத்துக்கு முன்பு, அது எப்படி பசிக்காம ஆகாரம், அதை நம்ம கேட்க முடியாது, அசிடிட்டி வந்துருமே, அதுதானே சயின்ஸ். ஆகாரத்துக்கு முன்பு மாத்திரை பின்பு மாத்திரை முடிஞ்சு போச்சு. அப்போ நஞ்சு கூடவே கொடுத்து கழிவை உணவாக மாத்தி இந்த மனித உடலை ஒரு மரணப்படுகுழியாக மாற்றும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு சர்க்கரைன்றதும் ஒரு காரணம், இது நம்ம அவங்க பாணியில சொன்னா இது ஹவுன்னா, இந்த இடத்துல இதுக்கு பேர் சர்க்கரை, இன்னொரு இடத்துல அதுக்கு பேர் கேன்சர், இன்னொரு இடத்துல அதுக்கு பேர் பிரஷர், இப்படி நிறைய இருக்கு. எனவே உடம்பு சொன்னது நல்ல செய்தி, நாம உள்வாங்கிக்கிட்டது கெட்ட செய்தி. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா, இப்போ நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றை செரிக்கும் யோக்கியதை இந்த உடல் உறுப்புகளுக்கு இல்லை, அதுக்கு இல்லாம போல நாம அப்படி பண்ணிட்டோம். அப்போ மீண்டும் இந்த உடல் உறுப்பு தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கொள்ளும்படி இந்த உறுப்புகள் செயல்பட வேண்டும் அப்படின்னு விரும்பணும், முதல்ல சிந்திக்க கூடாது, சிந்திச்சா தப்பு பண்ணுவோம். 4 பேர்கிட்ட அறிவுரை கேட்போம், முதல்ல நம்ம நம்மகிட்ட பேசணும், அகத்தில் பேசி அகத்தில் விடுதலை அடையாதவர்களுக்கு புறத்தில் விடுதலைன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அகம் விடுதலையாக இருக்க வேண்டும், அகத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல் விடுதலையாக இருக்க வேண்டும், விடுதலை அடைந்திருக்கணும், அப்பொழுது அதுதான் விடுதலை. முதல்ல தனியா உட்கார்ந்து நான் அதுதான் துவக்கத்திலே சொன்னேன், தனியா உட்கார்ந்து எனக்கு ஏன் இது வந்தது அப்படின்னு தனியா கேட்டா மட்டும்தான் அதை செந்தமிழன் சொல்ல முடியாது, இங்க அந்த மரத்துலையும் சொல்லிட முடியாது. ஏன் உங்களுக்கு வந்தது, ஏன் அவருக்கு வந்தது, ஏன் இவருக்கு வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும், ஏன் வந்ததுன்றது 1000 காரணம் இருக்கும். நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னேன், சிகிச்சையாளர்களுக்கான ஒரு பயிற்சியில் நான் சொன்னேன், இப்போ
எல்லாத்துக்குமே காரணம் கண்டுபிடிக்கதான் நினைச்சுக்கிறோம். ஒருவருக்கு ஏன் மரணம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உடனடியா அவர் ஹார்ட் அட்டாக். இப்ப வந்து மருத்துவர்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு நோய் என்னன்னா ஹார்ட் அட்டாக், அதுவும் நோய் கிடையாது, மாரடைப்பால் உயிர் பிரிஞ்சது. அப்படின்னா என்னன்னா இவன் கொலை பண்ணிட்டு அப்படி சொல்றது. பல நேரங்களில் நடப்பு வந்து கொலையை மறைப்பதற்கு பயன்படும் வார்த்தைக்கு பேர் மாரடைப்பு. மாரடைக்காம பிரியற உயிரை ஒன்ன காட்டணும். இவர் மாரடைப்பால சேர்த்தாரு. இவரெல்லாம் மத்தவங்க எல்லாம் எதனால சாப்பிடறாங்க? எல்லா உயிருமே மாரடிச்சாதான் பிரியும். மார் மட்டும் ஏங்கிட்டே இருக்குமா? மாரடைப்பு தான்ப்பா உயிரை பிரிக்கிறது. அப்ப எல்லா உயிரும் அப்படிதான் சாகும். மாரடைப்பு ஏன் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு 4 ஸ்டேஜ் 5 ஸ்டேஜுக்கு பதில் இருக்கும். அதுக்கு மேல அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏன் அது வந்துச்சு கேட்டா பதில் இருக்காரு. ஒருத்தர் வந்து விபத்தில் இறந்து விட்டார், சிகிச்சை பலனின்றி. சரி, அவர் ஏன் ஆக்சிடென்ட் ஆனிச்சு? அவர் பிரேக் பிடிக்கல. இவருக்கு பிடிக்கலையா? பஸ்ஸுக்கு பிடிக்கலையா? யாருக்கும் ஒன்று பிடிக்கல. சரி, அவருக்கு ஏன் பிடிக்கல? வீட்டிலேருந்து கிளம்புறப்பே கோபமா கிளம்புனாரு, இல்லை ஏதோ பேசி கவலையா கிளம்புனாரு, இல்லைன்னா பைக் சர்வீஸ் இல்லை. அப்புறம் ஏன் சர்வீஸ் இல்லைன்னு கேள்வி கேட்டுட்டே போனால் ஒவ்வொரு மரணத்திற்கான ஏன் என்ற கேள்விக்கான விடை அந்த பிறக்கும் போதே இருக்கும். இன்னும் கேள்வி கேட்டு போனீங்கன்னா மூதாதையர்கள் இருக்கும். எதுவுமே தனியா இல்லை, எல்லாமே சங்கிலி தொடர். திடீர்னு ஒன்று வந்து விடாது, திடீர்னு ஒன்று நிகழ்ந்து விடாது, திடீர்னு ஒன்று அருந்தும் விடாது. எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. இதை எப்படி உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவர் சொல்ல முடியும்? உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார். உங்களுக்குள்ள உறுதியாக ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு அணுவுலையும் இருக்காங்க. அதுதான் பேராற்றல், அது ஆற்றல். அது நீங்கள் கடவுள் பேரால் வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. கடவுள் என்று சொல்வது ஒன்றும் தவறான வாசகம்லாம் இல்லை. மாத்திரை என்ற சொல்லை விட கடவுள் என்ற சொல் உன்னதமானது, அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இந்த ஆற்றல், நமக்கு மேலான ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இயக்க வைக்கிறது, இயங்க வைக்கிறது. அங்க கேட்டா தெரியும், ஏன்னா அது காலம் கடந்தது. அமைதியாக உட்கார்ந்து அங்க கேட்டோம்னா எனக்கு ஏன் இது வந்ததுன்னு கேட்டா அது பதில் சொல்லும். அத மரபணும்னு இவங்க சொன்னா நம்ம ஒத்துப்போம். ஏன்னா அவன் அவன் சொல்றது எல்லாமே நான் நம்புறதுன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு அது கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆமா, உண்மைதான் சார், எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. மரபு வழியாக ஒரு நோய் வரும், ஆனால் ஒரு ஆசீர்வாதம் வராது. நம்மளே முடிவு பண்ணிட்டோம். வியாதி தான் வரும், சாவு தான் வரும். ட்ரெடிஷ்னலா அருளோ ஆசியோ வந்துடவே வந்துடாது அப்படி நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதுதான் கிடைக்கும். எனவே ஏன் வந்தது என்று கேட்கும்பொழுது ஒவ்வொரு நோய் வாய்ப்பட்ட மனிதருக்கும் அவருடைய மனநிலை என்னவாக இருந்து வந்திருக்கிறது, அவருடைய வாழ்நிலை என்னவாக இருந்து வந்திருக்கிறது என்பது புரியும். அப்புறம் அவர் செய்த உணவின் மீது அவர் செலுத்திய வன்முறை, உடலின் மீது அவர் செலுத்திய வன்முறைகள்லாம் புரியும். பிடிபடும் பொழுது அதையெல்லாம் செய்யாம நிறுத்திட்டாலே வியாதியிலிருந்து விடுபடலாம். அப்போ தன்னை உணரும் பொழுது பசியிலிருந்து தொடங்க முடியும். பசியே உணராத ஒருத்தர் தன்னையெல்லாம் உணரவே முடியாது. பசிக்குதான் இல்லையானே தெரில, பசினா என்னன்னே தெரில, பசிச்சு தான் சாப்பிடணுமா என்ற கேள்விகளோடலாம் தன்னை உணர முடியாது. பசியை உணர வேண்டும், தாகத்தை உணர வேண்டும், பாலுறவுக்கான தேவையை அந்த பால் உணர்ச்சியை உணர வேண்டும், தூக்கத்தை உணர வேண்டும். பசி, தாகம், பால் உணர்வு, தூக்கம் இந்த 4 இல்லாம வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கெல்லாம் இந்த பிறப்பு அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த 4 தான் பிறப்பின் அடிப்படையே. இந்த உணர்வுகள் வேண்டும். இதில் ஒளிவு மறைவும் தேவையில்லை, இதில் சங்கடமும் தேவையில்லை. தேவையா இல்லையானே தெரியாம இதை செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 4 உணர்ந்து வாழ்பவர்களுக்கு நோய் வந்ததுன்னு எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டா சொல்லுங்க. எனக்கு இந்த 4 உணர்ந்தவர்களுக்கு நோயே கிடையாது. நோய் வரவும் வராது, வந்தாலும் போயிடும். அப்போ சர்க்கரைக்கு நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன், இல்ல பிபிக்கு சாப்பிட்றேன், இப்ப நான் என்ன செய்வது என்றால், இப்ப நீங்க செய்ய வேண்டியது முதலில் பசியை உணர்வது. இது தன்னை உணர்தலுக்கு எளிமையான வழி, ரொம்ப எளித ஒரு குறுக்கு பாதை. தன்னை உணர்வதற்கு பசியை உணர வேண்டும். பசிக்காம சாப்பிடக்கூடாது எத்தனை நாட்கள் ஆனாலும். சிதம்பரத்தில் என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய பல பேர் 4 வாரம் சாப்பிட்றது இல்லை. சாதாரணம் இது, 4 வாரம்ன்றது ரொம்ப சாதாரணம். இப்போ ஒரு அம்மா 35 நாள் போன வியாழக்கிழமையோட, அவங்களுக்கு பசியே வரல, சாப்பிடல. இன்னொருத்தவங்க 54 நாள் சாப்பிடல, அவங்களுக்கு பசியே வரல. 21 நாள்லாம் ரொம்ப சாதாரணமா 21 நாள் ஆச்சுங்க ஏன் சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, சாதாரணமா சொல்லுவாங்க. அப்படி இதை நான் சொல்றது காரணம்,
இதெல்லாம் சாத்தியம், இதை விளக்க முடியாது. என்னாலே விளக்கு, நான் தான் சிகிச்சை கொடுக்க தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கும் விளக்க முடியாது, அவங்களுக்கும் விளக்கும். என்கிட்ட கேட்பாங்க இது எப்படி அப்படின்னு, தெரியலன்னு சொல்லுவேன். உடம்பு நல்லா இருக்கா உடம்பு, அதோ அவ்வளோதான். எப்படி இவ்வளோ நாள் சாப்பிடாம இருக்க முடியுது, அது தெரியாது நமக்கு. இதே நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம்னு தயவுசெய்து நினைக்காது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பசி வரும் வரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு கத்துக்கணும். முதல்ல பசியை உணர வேண்டும். தாகம் எடுக்கும் வரை தண்ணி குடிக்காம இருக்க தெரியணும். இதெல்லாம் பக்குவ நிலை, மனிதனா வாழ்றதுக்கான யோக்கியதை. இது இது ஒரு பெரிய பக்குவம்னு ஞான பக்குவம்லாம் இல்ல, அடிப்படையான அருகதை மனித உயிர் வாழ்றதுக்கு. ஒரு நாய் சாப்பிடுதா பசிக்காம, ஊட்டி விடுங்க பிரியாணியை வாங்கி, அது பசியாதான் சாப்பிடும். அது அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா எதையோ புள்ள கிள்ள தின்னுட்டு வாந்தி எடுத்துடும், உள்ள இருக்கிறத வெளியில தள்ளிடும். உலகின் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிராது பசி உணராம சாப்பிடுதா? மனிதரை தவிர அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும், இரவு தூங்க தெரியணும், பகல்ல உழைக்க தெரியணும். இதை செய்யணும். முதல்ல மாத்திரையை நிறுத்திட்டு, மாத்திரை நிறுத்தினாதான் எல்லாம் செய்ய முடியும். மாத்திரை நிறுத்தினாதான் பசி வரும் உங்களுக்கு. மாத்திரை சாப்பிடும் போது ஒண்ணு வரும், அதுக்கு பேர் பசி கிடையாது, அர்ஜி அர்ஜின்னு சொல்லுவாங்க, ஒரு அவசரப்படுத்துறது. அந்த மாத்திரையை செரிக்கிறதுக்காக, அந்த மாத்திரையை தாங்கிறதுக்காக உடம்ப போட்டு உறிஞ்சி சுரண்டி போர் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு வேலையை அந்த மாத்திரை செய்யுது. அதனால ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சியை, ஒரு அர்ஜியை வந்து பசின்னு நினைக்கிறோம். ஒரு சினிமா போஸ்டர்ல ஒரு கவர்ச்சியான போஸ்டர் பார்த்தா ஒரு காம உணர்ச்சி தலை தூக்குறதுக்கு பேர் காம உணர்வு கிடையாது, அது உணர்ச்சி. அந்த மாதிரி மாத்திரை செய்யற வேலை பசியை தூண்டி விடுறது. தாகத்தை அது அப்படிதான் தூண்டும். இது இல்லை, அந்த மாத்திரை நிறுத்தினாதான் உங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு பசின்னு ஒன்று வரும். கொடுத்து வச்சவங்களுக்கு உடனே கூட வரலாம், சில பேருக்கு நாளாகுது. அந்த பசியை உணர்தல் முதல் படி. எப்போ பசியை உணர்றீங்களோ அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் உடம்பு பாதி சரியாயிடுச்சு. என்ன சரியாயிடுச்சு? செரிக்கிறதுக்கு அது தயாராகிடுச்சு. இப்போ தான் தயாராகிருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் செரிக்கெல்லாம் இல்லை, அது நடிச்சுது. நீங்கள் படுத்துனீங்க, அது வேலை செஞ்சுது. அது ரசாயனம் போட்டு விவசாயம் பண்ற மாதிரி நல்லா தானே விளையுது அப்படின்னு எம் சுவாமிநாதன் மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஏன் போட்டா விளையாதா, யூரியா போட்டா நல்லா தானே விளையுது அப்படின்ற மாதிரி, ஏன் நான் மாத்திரை சாப்பிட்டு நல்லா தானே இருக்குன்னு சில வருடங்களுக்கு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச முடியாம தீர்வு தேடி ஓடுவாங்க. அப்படி இந்த நிலம் எப்படி வந்து யூரியா பொட்டாஸ் எல்லாம் போட்டா சில காலங்களுக்கு அது காய்க்கிறதோ பயிர் தருகிறதோ, அப்படி இந்த உடல் இந்த மாத்திரை சனியனெல்லாம் சகிச்சுக்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு ஓட்டுது. அதை நிறுத்தும் பொழுதுதான் உண்மையான பசி. எப்பவுமே இயற்கை வேளாண்மைக்கு நம்ம திரும்பும் போது உடனே எல்லாம் பெரிய மகசூல் கிடைக்காது, அது கொஞ்சம் காலம் வேண்டும். அதுக்கு நம்ம வந்து இயற்கை வழியில் சில உரங்களையும் சில ஈடுபொருட்களையும் தயாரிக்கிறோம், அதெல்லாம் துணை செய்யுமே தவிர தூக்கி நிறுத்திடாது. ஆனா பொறுமையும் அமைதியும் இருக்கும் பொழுது அதிவிரைவில் அந்த நிலம் பக்குவம் அடையும், நல்ல உயிர் சூழல் பெறும். அது உடலுக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நிலம் என்று இந்த பூமியை நான் குறிப்பிடுவது எல்லாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மண்ணீரலை தான் என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஓமை இல்லை, இது ரெண்டும் ஒண்ணுதான். அண்டமே பிண்டம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ள திருமூலர் வாக்கு, இதெல்லாம் மாறாது. எத்தனை சேட்டலைட் வச்சு பார்த்தாலும் இந்த முடிவுக்கு தான் வரணும். எனவே இந்த நிலம் எப்படி ரசாயன வேளாண்மையிலிருந்து இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கென்று ஒரு ஓய்வை எடுத்துக்கொள்கிறதோ, அப்படி உங்களுடைய மண்ணீரலும் இறைப்பையும் இயற்கையாக செரிப்பதற்குன்னு ஒரு ஓய்வு எடுக்கும். அந்த காலம் ஒரு அமைதி காலம், உடம்புக்குள்ள அப்படியே இந்த காத்தே வீசாம இருக்கு. இந்த பூமி எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு, அப்படி இருக்கும். அங்க வந்து மழை பெய்யாது, அந்த விதை போட்டா முளைக்காது, அப்படியே கம்முன்னு இருக்கும். அதை நீங்க அனுமதிக்கணும். அப்ப படுக்கணும்னா படுக்கணும், கை கால் வலிச்சுன்னா வேலை செய்யக்கூடாது. இதை செய்யணும். ஓய்வுக்கு மாற்று எதுவுமே கிடையாது உலகத்துல. ஓய்வுக்கு மாற்று ஓய்வு தான். ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு தான் எடுக்கணும், வேற எதுவும் எடுக்க முடியாது. எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு மருத்துவமனையில் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி அச்சுறுத்தும் பொழுது உங்கள்கிட்ட 50,000 வந்தனா 60,000 கேட்குறாங்க கொடுக்குறீங்க, 500,000 வந்தால் 600,000 கேட்குறாங்க கொடுக்குறீங்க, 1 கோடி இருந்தால் 1.5 கோடி கேட்குறாங்க கொடுக்குறீங்க, காற்ற படிவங்களெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு போய் படுத்துடுறீங்க. ஒரு மரபு வழி மருத்துவர் 4 நாள் ஓய்வுன்னு சொன்னால் எங்கே ஓய்வெடுக்க சொல்கிறார்? உங்கள் வீட்டில், அவர் வீட்டில் இல்லை, உங்கள் வீட்டில் 4 நாள் அமைதியாக ஓய்வெடுங்கன்னு சொன்னால் கேட்குற பக்குவம் எத்தனை பேருக்கு? என்னோட அனுபவத்தில் என்கிட்ட வர்ற பல பேருக்கு 3 நாள் முடியாதுங்க, பேர பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி சொல்லுவாங்க வயதானவங்க. நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இவ்வளோ வழியில இருக்காங்க, நிச்சயமா இதுக்கு ஓய்வு தேவைன்னு நம்ம உணர்ந்து சொல்லுவோம், முடியவே முடியாது. அப்ப நான் கேட்பேன், ஏமா நான் 1.5 லட்சம் பணம் கேட்டு செத்து போயிடுவீங்க சொன்னா கொடுப்பீங்கல்ல? 1.5 லட்சம் பணம் போய் கட்டிட்டு வாங்க செத்து போயிடுவீங்க இல்லைன்னா,
அப்படின்னா நிச்சயமா கொடுப்பீங்க, செய்வீங்க. நான் உங்களை உங்க வீட்டுல தானே படுக்க சொல்றேன். அப்போ அச்சுறுத்தினால் மட்டுமே அடி பணிவது, அச்சுறுத்தினால் அடி பணிவது உணர்வது கிடையாது. அதுதான் உணர்தலுக்கும் இந்த உணர்ச்சிக்கு வித்தியாசம். உணர்ச்சிக்கு ஆட்பட்டது, பயமுறுத்துனா பயப்படுறது, சும்மா சிரிக்க வச்சா சிரிக்கிறது, உணர்ந்து செய்யறது இல்லை எதையும், மிரட்டினா அழுகிறது, இதெல்லாம் உணர்ச்சிக்கு அடிமையான வாழ்க்கை. இதை எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க, இது தனக்கு பயன்படாது, தனக்கு பயன்படவே பயன்படாது. அப்ப உணர்தல் என்பது என்னென்றால் நீங்களே உணருங்க. ஒரு மருத்துவர் உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. பசியை நீங்கள் உணர வேண்டும், அமைதியை நீங்கள் உங்கள் மனதில் உணர வேண்டும். அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது உறுதியாக இந்த உள்ளுறுப்புகள், குறிப்பா மண்ணீரலும் இறைப்பையும் தன்னை சரி செய்யும், உறுதியாக சரி செய்யும். அதுக்கெல்லாம் அது சரி செய்யவில்லை என்றால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அங்க போய் கேட்கணும். இந்த மாத்திரை சாப்பிட்டுன்னு செத்து போயிட்டனா அப்படின்னு கேட்கறதே கிடையாது. எதுவுமே சாப்பிடாம சரியாகுன்றதுதான் உண்மை, அதுதான் பேருண்மை. ஏன்னா இது நம்மளோட கண்டுபிடிப்பு அல்ல, இது ஏற்கனவே இருக்கிறது, சரியா இயங்கக்கூடியது. எனவே அது மீண்டும் தன்னை சரி செய்து கொள்ளும். அதுக்கு நீங்க அமைதியாகவும் பொறுமையாக இருந்தா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அப்ப என்ன நடக்குது, செரிமான ஆற்றல் மேம்படும் பொழுது சில உணவு பழக்க வழக்கங்களை சொல்லுவாங்க. சொல்லுவோம், நான் பொதுவா பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சக்கரன்னு வந்தாலே பழம் சாப்பிட சொல்லிடுவோம். நான்லாம் கண்ணை மூடிட்டு நிறைய பழம் சாப்பிடுங்க, ஃபர்ஸ்டா பழம் சாப்பிடுங்க. முளைக்கட்டிய பயிர்கள் ஐயாட்ட கேட்ட அனுபவ அறிவினுடையாக நான் நிறைய பேருக்கு சொல்றேன், முளைக்கட்டிய பயிர்கள் சாப்பிடுங்க, முளைத்த வெந்தயம் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எதற்காக என்றால் இந்த செரிமானம் மேம்படும் பொழுது மேலும் மேம்படுத்துவதற்காகவும், இருக்கக்கூடிய குறைந்த செரிமான ஆற்றலிருந்து ஆற்றலை உறிஞ்சி எடுத்துக் கொள்வதற்காகவும். அமுத கரைசல் நிலத்துக்கு ஊத்துறோம், சாண எருவு அப்படியே கொண்டு போய் காஞ்ச வரட்டியை போட்டோம்னா அதுல நுண்ணீர் செயல்பாடு நடக்கிறது. உதாரணத்துக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, எருவை வீட்டுல கொட்டி வச்சு காஞ்ச சாணியை தான் கொண்டு போய் நிலத்துல கொட்டி மழையில உழுவாங்க. அது ஏற்கனவே நல்லா இருக்கிற குழந்தைக்கு தான் பொருந்தும். ஏற்கனவே நுண்ணுயிரி அங்க வந்து 1 கிலோ சாணத்தை செரிக்கிறதுக்கு 1000 நுண்ணுயிரி சும்மா ஒரு கணக்கு வேணும்னு வச்சுப்போமே, அதுக்கு ஏற்கனவே 5000 இருக்கும் நம்ம கொள்ளையிலலாம் முன்னாடி. இந்த நவீன அறிவியல் வர்றதுக்கு முன்னாடி அபரிமிதமா இருந்துச்சு. அங்க நம்மளால வந்து 10 வண்டி சாணி கொடுனாலும் டப்புன்னு வந்து அப்படி பிசி தின்றோம். நீங்க வந்து 1 பருக்கு அரிசி போடுறீங்க, 5 எறும்பு வருது. அது மாதிரி நம்முடைய நிலத்துல வந்து அந்த சாணத்தை திங்கிறதுக்கான நுண்ணுயிரிகள் வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு. அதனால 2 வண்டி கொட்டினாலே அதுவே பத்தாது நமக்கு, அவ்வளவு நுண்ணுயிரி சாப்பாடு போடணும்னு நினைச்சோம்னா நிலத்துக்கு அது போதும். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு, 1 கிலோ சாணியை செரிக்கிறதுக்கு தேவையான நுண்ணுயிரெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அப்போ நம்ம தண்ணி பாய்ச்சி, மழை வந்து, சரியான காற்று வீசி, இந்த 5 பூதங்களும் அப்படி இன்னும் பொருத்தமாக இயங்கி அந்த நிலத்துக்கு தன்னோட ஆற்றல கொடுக்கும்பொழுது நுண்ணுயிரி பெருக்கம் வந்து இருக்கக்கூடிய சாணத்தை செரிக்கிறதுக்குன்னு காலம் தேவைப்படுது. முன்னாடி 1 மணி நேரத்துல காணா போனச்சு சாணி, இப்போ 1 வருஷம் ஆகுது, அவ்வளோ வேறுபாடு போய். அப்போ என்ன செய்யறது, அதுக்குதான் ஐயா போன்றவர்கள்லாம் அமுத கரைசல்னு ஒன்றை கண்டறிந்தாங்க. உலகின் பல பேர் கண்டறிந்திருக்காங்க, ஐயா வந்து நமக்கு தேவையான நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப அருமையானது அமுத கரைசல். அது என்ன பண்ணுது, ஏற்கனவே ஒரு டப்பாக்குள்ள நுண்ணுயிரிகளை உருவாக்கிட்டு இருக்கு. அதான் வேற ஒன்றும் கிடையாது, நுண்ணுயிரிகளை உருவாக்குதல் நம்மளே. ஏன்னா நிலத்துல இல்லை, அதை அப்படியே கொண்டு போய் கொள்ள ஊத்தி விடுற நீர்ல கரைச்சி விட்டோம்னா உடனடியாக நிலத்துல நுண்ணுயிரிகள் பெருகிடும். இது கருத்து, இப்படி செய்யறது. அப்படி இந்த உணவு பழக்கத்தை, ஒரு சக்கர நீரிழிவு நோய் வந்துருச்சுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு மரபுவழி மருத்துவர் ஏன் உணவு பழக்க வழக்கங்களை கராராக கடைபிடிக்க சொல்றாருன்னா அது அவருடைய ஆசைக்காக இல்ல, அந்த வயிறு இப்ப அப்படி இருக்கு, அங்க ஒரு கிலோ சாணி போட்டா செரிக்கிறதுக்கு நுண்ணுயிரி இல்ல, ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் திறன் அங்க இல்ல. அப்போ நீங்க பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, மீன் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அசைவம் தான் சாப்பிடணும்னா சூப்பா வச்சு குடிங்க, நெஞ்சலும்பு சூப் வாங்கி அசைவம் வச்சு குடிங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நோய் வாய்ப்படும் போதெல்லாம் ரொம்ப துன்பத்துல இருந்து அதை செய்தது உண்டு, அதுல உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் எனக்கு. மீனவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட சிகிச்சைக்கு வர்ற மீனவர்கள்லாம் மீன்லேயே ஒரு சூப்பு மாதிரி வச்சிடறாங்க. அவங்கள்ட்டே நான் அப்புறம் கேட்டுட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காரு, மீன் அப்படியே தண்ணியில அவிச்சிடுறது, அவிச்சிட்டு மிளகு சீரகம் போட்டு குடிக்கிறது, நல்லா ஆற்றல் கிடைக்குதுன்னா இது அவங்க அனுபவம். ஏன் எல்லாத்தையும் சூப் ஃபார்ம்ல ஒரு ரசம் வடிவத்துல கொடுக்க வேண்டியிருக்குன்னா, ரசத்துல மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் இருக்கு, அதனால இதெல்லாம் உடனே போய் செரிக்கும். அப்புறம் தண்ணீர் நீர்த்தன்மை அதிகமா இருக்கு, ஏற்கனவே நீர்மமா இருக்குது, அதனால செரிமானத்துல தொந்தரவே கிடையாது. அப்புறம் என்ன போட்டு செய்றீங்க, காய்கறி போடுறீங்க, கீரை போடுறீங்க, கறி போடுறீங்க, மீன் போடுறீங்க, நாட்டுக்கோழி போடுறீங்க, பிராய்லர் நம்ம கோழின்னு ஒத்துக்கிறது இல்லை, கோழி இதெல்லாம் போடுறோம். அப்போ அதோடைய கண்டென்ட், அதோடைய நீங்க தயாரிக்கக்கூடிய ரசத்துடைய உட்பொருளான காய்கறியோ கீரையோ கறியோ அது செறிவு மிக்கது. அந்த செறிவு மிக்கதை நீங்க எந்த வடிவத்துல கொடுக்குறீங்கன்னா,
மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு நீர்த்து போக வச்சு கொடுக்குறீங்க. அப்ப இதுல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இதுல தவறே கிடையாது. இதை கொடுக்கும் பொழுது இந்த உடம்புக்கு வேலை ரொம்ப குறைவு. அப்படியே எடுத்துக்கோ, என்னத்தை எடுக்குது, ஆற்றல் எடுக்குது. அப்படியே ஆற்றல் எடுத்துட்டு உடம்புக்கு பூரா அனுப்புது, உற்சாகம் பிறக்கிறது. இதுக்காகத்தான் உணவு முறையை வலியுறுத்துறது. ஏன் பழம் சாப்பிட சொல்றோம்னா, பழம் என்பது ஏற்கனவே செரிமானமான உணவு என்பதை மறந்து விடாதீர்கள். அது வந்து டைஜஸ்டட் ஃபுட்டு. பழம்ன்றது ஒரு காயாக ஒன்று இருக்கும் பொழுது அதுல நுண்ணுயிரிகள் முழுமையாக செயல்படவில்லை. நுண்ணுயிரி செயல்பாடு அதிகரிச்சு அதிகரிச்சு அதோடைய கால ஓட்டத்துல ஒரு மனிதனுடைய பழுத்த கிழப்பருவம் அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அது அப்படியே உதிர போகுது. அப்ப அந்த உடம்புல என்ன இருக்கும், இப்ப வந்து வேக ரத்தத்துல சூடு இருக்கு, அந்த ஐம்பூதங்களும் வலுவா இருக்கு. எனக்கே ஒரு 75-80 வயசுல 50 வலுவா இருக்காது, ஒரு தட்டு தட்டுனா முடிஞ்சிருவோம். அப்ப கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்னா, நுண்ணுயிரிகள் வந்து செயல்பட தொடங்கிருச்சு. எந்த நுண்ணுயிரி, சாப்பிடற நுண்ணுயிரி. இது கொடுத்த நுண்ணு கொடுக்குற நுண்ணுயிரி இப்ப இருக்கு, சாப்பிட்றதெல்லாம் வந்துடும். இதுதான் எல்லாமே நுண்ணுயிரிகள் தான் அடிப்படைன்றதுனால நான் உங்களுக்கு போற போகல சொல்றேன், உங்களுக்கு தெரியுன்ற நம்பிக்கையில. அப்போ ஒரு பழம் என்பது அப்படிதான், அது ஏற்கனவே அப்படி ஒரு நுண்ணுயிரிகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு செரிச்சு அப்படி தயாரா வச்சிருக்கு. கொஞ்சம் விட்டீங்கன்னா புழு வந்துடும். புழுன்றது கொஞ்சம் வளர்ந்த நுண்ணுயிரிகளோடைய ஒரு ஒரு வளர்ந்த நிலை. அது வந்து சாப்பிடும், நீ சாப்பிடுற நான் சாப்பிடுவான்னு கேக்குது. இந்த புழு ஒரு காயை சாப்பிட சொல்லுங்க, அதுல பழத்துல வர புழுவை கொய்யா காயை தின்னு சொல்லி பாருங்க, அது திங்காது. அதுக்கு வேற புழு வேணும், வெண்டைக்காயில ஒரு புழு வரும், அதற்கான புழு வேற. ஏன்னா வெண்டைக்காய் பழுக்காது, முத்திரும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு படைப்புல, இங்க எதுவுமே தவறாவோ விதி விலகலாவோ பிசகாவோ. இந்த செவுத்துல வேற பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், நம்ம கட்டின வீட்டுக்கு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டுல வாடகைக்கு வந்த நம்ம எல்லாம் பேச முடியாது அப்படி. அது சரியா செய்யும், அது செரிமானமான உணவு என்பதால் பழம் நல்லது. இது ஏற்கனவே செரிச்சிருச்சு, உனக்கு வேலையே கிடையாது வயிற்றுல. இதை நீங்க உணர முடியுது இல்ல, சாப்பிடும்போது பழம் சாப்பிட்டு வயிறு அடைச்சதுன்னு யாருக்காவது இருக்குமா? பழம் சாப்பிட்டு வயிறு அடைச்சதுன்னா அந்த வயிறை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு திரும்பு போய் அடைக்குது சாக்கடைன்னா திரும்ப அடைக்கல, ஏற்கனவே தூண் கிடக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது, ஒரு ரசம் வகைகளோட சாப்பிடும் பொழுது உங்களுக்கு செரிமானத்துக்கு வேலை மிக குறைவா இருக்கும், ஆனா எனர்ஜி நிறைய கிடைக்குது. பழத்துல இனிப்பு இருக்கு. இப்போ வழக்கமா வந்து நான் சொல்றது இனிப்பு உள்ள பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன், புளிப்பு உள்ள பழங்களை குறைச்சிக்குங்கன்னு சொல்லுவோம். நோய்வாய்ப்பட்ட காலத்துல குறைவா சாப்பிடுங்க, சில பேரை சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுறது, அது நாடி என்ன சொல்லுதோ அதை பொறுத்து. சர்க்கரை வர்றவங்களுக்கு மட்டும் எப்போ சொல்லுங்க, இனிப்பு இருக்கிற பழங்கள் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா உடம்புக்கு ஆற்றல இனிப்பு தான் கொடுக்கணும். முதல்ல உங்களுக்கு இனிப்பு சுவையுடைய குணத்தை சொன்னேன். இனிப்பு என்ற சுவை இன்ஸ்டண்டா எனர்ஜி கொடுக்குது. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கு அப்படின்றது டீனால இல்ல, டீல நீங்க போட்ட சர்க்கரைனால. தேனி உண்மையான தேநீரோட துவர்ப்பு சுவைக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. அது சர்க்கரையே போடாம குடிச்சிங்கன்னா அது கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம இந்த வெப்பமண்டல பகுதியில வாழ்றோம். அப்ப நமக்கு வந்து ரெண்டு சேர்ந்து தேவைப்படும். நல்ல குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து சர்க்கரை தேவையே இல்லை, அந்த துவர்ப்பு போதும். அந்த குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய உடலுக்கு அந்த துவர்ப்பு தான் வேணும். இப்ப நம்மளே ஊட்டியில உட்காந்து டீ குடிச்சோம்னா இனிப்பை குறைச்சிக்கலாம், குறைச்சிக்குவோம், இயல்பாவே பிடிக்காது. உணர்ந்து குடிச்சா 7 மணி அடிச்சு டீ குடிச்சானா அதெல்லாம் தெரியாது. ஒரு டீயை தேடி விரும்பி ரசிச்சு குடிக்கிறவங்களுக்கு அந்த சுவை புரியும். அப்போ ஒவ்வொரு சுவைக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் நம்ம அறுசுவை உணவுலாம் வலியுறுத்தப்பட்டுச்சு. அப்போ இனிப்பு பழங்களில் இருக்கிறது, இனிப்பு உள்ள பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க, நல்ல கனிந்த பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்வதெல்லாம் சயின்ஸு தான். நம்ம ஆட்கள் சொல்றதுனால அது மூட நம்பிக்கைன்னு நம்புற ஒரு பரவலான பழக்கம் இருக்கு. இதுக்கு பேர் தான் சயின்ஸு. பழமே முக்கணி சாப்பிடாதீங்க, இது சாப்பிட கறி ஐயோ சாப்பிடாத. அப்போ உங்க உடம்பை காப்பாத்துறதுக்கு என்ன உணவெல்லாம் இங்க படைக்கப்பட்டதோ இது எல்லாத்தையும் விளக்க சொல்கிறது தான் அலோபதி மருத்துவம். இது நீங்களே என்னை விட உங்களுக்கு தான் இது அதிகமா தெரியும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க எல்லாம் சொல்றோம். குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த வடிவத்தை மட்டும் மாத்த சொல்றோம். நல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு மசாலா போட்டு கறி குழம்பு வைக்காதீங்க, சாப்பிடணும் இப்ப வேண்டாம், ஏன்னா செரிக்காது அப்படின்னு சூப்பா வச்சு சாப்பிடுங்கன்றோம். நல்ல பருப்பு போட்டு வேக வச்சு கீரையை கடைஞ்சி மசியல் சாப்பிடாதீங்க, செரிக்காது. அப்ப என்ன, ஒரு பொன்னாங்கண்ணி கீரையோ அகத்திக்கீரையோ வாங்கி ரசமா வச்சுக்கோங்க, ஒரு முடக்கத்தானை வாங்கி ரசமா வைங்க, சூப்பா வைங்க, செரிக்குன்றது.
ஒரு ஒரு உட்பொருளை என்னவாக கொடுக்கிறோம் என்றது ரொம்ப முக்கியம். பொருள் ஒன்றுதான், ஆனால் வடிவத்தை பொறுத்து அதன் தன்மை மாறுபடும். இதுவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரே பொருள் தான், ஆனா வடிவத்தை பொறுத்து தன்மை மாறும். தீக்குச்சியில வர்றது நெருப்பு தான், கொல்லிக்கட்டையில வர்றது நெருப்பு தான், ரெண்டும் ஒரே வேலையை செய்யாது. வடிவத்தை பொறுத்து தன்மை. பேப்பர்ல எரியிற நெருப்புக்கும் தென்னமட்டையில் எரியிற நெருப்புக்கும் வேறுபாடு உண்டு. எல்லாமே நெருப்பு தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நெருப்பு தான், வடிவத்தை பொறுத்து மாறுபடும். கேஸ் ஸ்டவ்ல எரியிற நெருப்பு வேற, மண்ணெண்ண ஸ்டவ்ல எரியிற நெருப்பு வேற. காற்றும் அப்படித்தான், ஐம்பூதங்களும் அப்படித்தான். வடிவத்தை பொறுத்து தன்மையை மாற்றி தரும். என்ன வடிவத்தில் இருக்கிறத, உட்பொருள் ஒன்று, வெப்பம் தான் நெருப்புல இருக்கு. உழலும் தன்மை தான் காற்றுல இருக்கு. ஒரு இடத்தில் நில்லா தன்மை தான் காற்றுல இருக்கு. நிலைத்த தன்மை தான் மண்ணுல இருக்கு. ஆனா இங்க உள்ள மண்ணு வேற, தஞ்சாவூர்ல இருக்கிற மண்ணு வேற, சென்னையில ஒரு மண்ணு வேற, அட்லாண்டாவில் ஒரு மண்ணு வேற. அதன் திண்மை தான், மண் என்பது திண்மம், அதுதான் அதோட கேரக்டர், இயல்பு. ஆனால் வடிவத்துக்கு தகுந்தாற் போன்ற தன்மையை மாற்றக்கூடியது. அப்போ உணவிலும் அதெல்லாம் உண்டு. உணவில் காய்கறிக்கு ஒரு தன்மை, பழங்களுக்கு ஒரு தன்மை. ஒரு பயிர் முளைத்தால் ஒரு இயல்பு உண்டு, முளைக்காவிட்டால் ஒரு இயல்பு உண்டு. வறுத்தால், கடலையை வறுத்து சாப்பிட்டா பித்தம் ஏறும்பாங்க. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா அதிகமா சாப்பிட்டா மழை லூஸ் மோஷன் போகும், வயிறு சுத்தம் பண்ணி விட்டுரும். அப்படி வச்சுக்கலாம் போகும். முளைத்த பிறகு சாப்பிட்டா இது ரெண்டையுமே பண்ணாது. எந்த பயிர் முளைத்த பிறகு சாப்பிட்டா தொந்தரவு பண்றது? ஏன் என்றால் என்கிட்ட ஒருத்தவங்க போன வாரம் தான் கேட்டாங்க, என்ன வறுத்து கடல்ல தானே சாப்பிட சொல்றீங்க, ஏன் முளைச்சு சாப்பிட சொன்னேன்? கடலை அப்படி எண்ணெய் பிடிப்போட இருக்கும்போது அதுல உயிர் என்ன உருவாகல, ஆனா உருவாக்கும் தன்மையோட இருக்கு. அதுல தண்ணீர் சேர்த்து ஈர துணியில வைக்கும் பொழுது அதுல உயிர் உருவாயிடுது. ஒரு உயிர் எதில் உருவாகி விட்டதோ அது எப்பொழுதுமே ஐம்பூத சேர்க்கையை சரிசமமா வச்சிருக்கு. அது ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல இருந்தாதான் அங்க உயிர் உருவாகும். அதை நீங்க சாப்பிடலாம், அது உங்களுக்கு எடுக்காது. அதற்கு முந்தைய நிலையான திண்ம நிலையில அது ஒரு நிலத்தோட இயல்புல இருக்கு. நிலத்தோட இயல்பு எல்லா வித்துகளிலுமே கூடுதலா இருக்கும். எப்ப? நீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி. இது ரெண்டு சேர்ந்தாதான் உயிர் உருவாகுது அங்க. நிலத்தோட இயல்பு நீங்க எப்பவும் சாப்பிட்டு இருக்க முடியாது, மண் எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆயிடும். எதையும் செரிக்கும் வல்லமை உடலுக்கு இருக்கும்போது சாப்பிடலாம். ஆனால் நோய்வாய்ப்பட்ட உடலுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஐம்பூத சேர்க்கையை சரியா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதனாலதான் முளைத்த பயிர்களை சாப்பிட சொல்றது. முளைச்சிருச்சுன்னா அந்த ஐம்பூத சேர்க்கை சரியா இருக்கும், உயிரி செயல்பாடு சரியா இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அவ்வளவு முக்கியமான உணவு வகைகளை தான் மரபுவழி மருத்துவத்துல பரிந்துரைக்கிறோம். போற போக்குல சும்மா எடுத்தெறிஞ்சு பேசுறதோ அல்லது அவன்லாம் தப்பு அப்படின்றதோ இல்லை, எங்க தாத்தா சொன்னதுனால சரின்ற அந்த முட்டாள்தனம்லாம் இங்க எங்கள்கிட்ட மரபுவழி மருத்துவத்தை பேசக்கூடிய நம்ம கிட்ட கிடையாது. அது அப்படிலாம் பேசுறது இல்லை. இதுக்கு பின்னாடி மெய்ப்பொருள் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏன் என்ற கேள்விக்கான பதில் இருக்கு. எப்படி என்ற கேள்வி நிராகரிக்கப்பட்டிருக்கு இங்க. அதனாலதான் இங்க வர்றவங்க நலமடைந்து போக முடியுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு மரபுவழி மருத்துவர், உங்களுக்கு வர்ற மருத்துவர் தப்பானவரா கூட இருக்கலாம், மரபுவழி மருத்துவர்கள் எல்லாமே சரியாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க சரியா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், தீர்வு உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வெளியில எல்லாம் கிடையாது. வெளிச்சம் வெளியில இருக்கலாம், பாக்குறதுக்கு கண்ணு ஒழுங்கா இருக்கணும். நுரையீரல் உள்ள ஒழுங்கா இருந்தாதான் வெளியில தென்றல் வீசினாலும் புயல் வீசினாலும் சுவாசிக்கும். எல்லாமே உள்ள சரியா இருந்தாதான் வெளியில சரியா இருக்கும். வெளியில ரொம்ப பெரிய அமுதத்தை கொடுத்துட்டு நாக்கு அழுகி போனிச்சுன்னா குடிக்க முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய அக ஒளியை வைத்திருக்க வேண்டும், நம்முடைய அக விடுதலை அடைந்திருக்க வேண்டும். நம்முடைய உயிர் எப்பொழுதும் விடுதலை அடைந்ததா இருக்கணும். நாம எப்பவும் தெளிவா இருக்கணும். நாம எப்பவும் அச்ச மறுத்தவர்களாக, நாம் எப்பொழுதும் தெளிவடைந்தவர்களாக, நாம் எப்பொழுதும் மனிதர்களால் ஒன்று நடக்கிறது என்ற மூட நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கணும். அவர் தான் காப்பாத்தினாரு என்பது மூட நம்பிக்கை. ஆனா இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, இறைவன் காப்பாத்தினாருன்னு சொன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லி கொடுக்கப்படுது. மருத்துவர் காப்பாற்றினார்னு சொன்னா சயின்ஸ், கடவுள் காப்பாத்தினார்னு சொன்னா மூட நம்பிக்கை. இப்ப உண்மையிலே காப்பாத்தியாரு, நீ அப்பல்ல உள்ள எல்லாரையும் பிழைக்கிறீங்க, போனாலே பிழைச்சிருவாங்க சார் அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி. ஒரு ஒரு மருத்துவர் இவர்கிட்ட போனா உறுதியா பிழைச்சிடலான்ட்டு. ஆனா நான் என்னுடைய கருத்தை அனுபவமா சொல்றேன், மரபுவழி மருத்துவத்துல எல்லாரும் பிழைப்பாங்கன்னு சொல்றதே தப்பு, அதுவே இயற்கைக்கு எதிரானது. மரணம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, அதெல்லாம் கட்டுப்படுத்துற ஆற்றல் யாருக்குமே கிடையாது. ஆனால் ஏன் வருகிறது என்ற கேள்வியை நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா நீங்க தள்ளி போட்டுக்க முடியும், நீங்களே தள்ளி போட்டுக்கலாம். எப்படி வருதுன்னு இறங்குனீங்கன்னா கூப்பிட்டுக்குவீங்க. இதைத்தான் சொல்ல முடியும்.
இந்த பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலில், இந்த உடலை பற்றிய புரிதலில் சில வழிநெறிகளை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். இதுவே உங்கள் உயிரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறதே முதல்ல அகந்தை. நீங்க நம்பினா அது மூட நம்பிக்கை, இதுதான் மூட நம்பிக்கை. எனவே எப்பொழுதும் நாம் நமக்குள் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த மருத்துவரை தேர்ந்தெடுப்பது என்பது இரண்டாவது கேள்வி. நாம் உடல், நம்முடைய உடல் எந்த மருத்துவருமே இல்லாமல் நலமடைந்து விடும் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை நிலைபெற தெரிந்தவர்களுக்கு மரணம் வராது, நீங்களா கூப்பிட்டாதான் வரும். இப்படி ஒரு நிலை மனித குலத்தில் எப்பொழுதும் உண்டு. ஜீவசமாதின்னு ஒரு சொல்ல சொல்லுவாங்க சித்தர்களுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அது அவங்களுக்கு மரணம் வராது. அதனால போய் ஒரு இடத்துல படுத்துட்டு நான் வந்துடுறேன்னு கூப்பிட்டுக்கேன்னு வேண்டுவாங்க, சிவனை வேண்டுவாங்க. இது சித்தர் மரபு. சித்தர் அளவுக்கு போகாதீங்க. நல்ல கிராமங்கள்ல பழம் பெருசுகள் பாருங்க, எத்தனை பால் ஊத்த வேண்டியிருக்கு, எத்தனை பால் ஊத்த வேண்டியிருக்கு, போறாங்களா? ஏன் அவங்கெல்லாம் வாழலையே அந்த பூமியில. அந்த உடம்ப சோதிச்சு பார்த்தா அதுல பிரஷர் அவ்வளவு இருக்கும், கேன்சர் கூட இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர் முடிவு பண்ணுவார் நான் எப்ப போறேன்னு. நீ எல்லாம் முடிவு பண்ண முடியாது, டாக்டர் எல்லாம் முடிவு பண்ண முடியாது. மரணத்தை யார் முடிவு பண்றதுன்னா அதுவும் வெளியிலிருந்து வரக்கூடாது, நம்ம முடிவு பண்ணணும். எனக்கு போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். இதுதான் பிறப்பு. எல்லாத்தையுமே வெளியில, என்ன சாப்பிடுறது, என்ன மாத்திரை திங்கிறது, எனக்கு எவ்வளவு ரத்தம் ஓடுது, எனக்கு எவ்வளவு காத்து போகுது, நான் எவ்வளவு மூச்சு வரும், எல்லாத்தையுமே ஒருத்தன் வெளியில சொல்லணும்னா எதுக்கு ஒரு வாழ்க்கை? எதுக்கு தனியா பிறக்கணும்? மிஷினா பிறந்திருக்கலாமே. அதான் செய்யறான். ஒரு கார் அலைன்மெண்ட் மாதிரி, இது இவ்வளவு இருக்கணும், அவ்வளவு இருக்கணும், டயமீட்டர் இருக்கணும், அவன் ஒரு அலைன்மெண்ட் பண்ற மிஷினா இருந்து தொலைச்சிருக்கலாமே. ஏன் மனிதனா பிறக்கணும்? எதையுமே வெளியில தீர்மானிக்க விடாம அகத்தில் தீர்மானிக்கும் பொழுது, அகம் ஒழுங்கு நிலைக்குள் இருக்கும் பொழுது, அகத்தில் ஒளி இருக்கும் பொழுது, அகத்தில் உண்மை இருக்கும் பொழுது நோயை பத்தி காலப்பட வேண்டியில்லை. ஆனாலும் இப்ப அந்த நிலை போறதுக்கு தாமதமாகும். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா, நான் இதுவரை சொன்னபடி உங்க உடம்பை நீங்க புரிஞ்சுக்கணும். உடம்பு நல்லது மட்டும்தான் செய்யும். இப்ப என்ன சொல்லுது? பசியில் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். இரண்டாவது தாகம், மூன்றாவது ஆனால் மிக முக்கியமானது உறக்கம், அதுக்கப்புறம் பாலுறவு. இந்த சர்க்கரை நோய் பிரச்சனை வர்ற பல பேருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால உடல் உறவு கொள்ள முடியாத தன்மை வந்து, இது சொல்றது கிடையாது. இப்போ நம்ம எதையெல்லாம் வெளியில பேசலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா, பாருங்க சார், என் பிரதர் இன் லாவுக்கு கேன்சர்னு சொல்றதுல இப்ப அவமானம்லாம் இல்லை. அவருக்கு டயபெட்டிஸ், எங்க ஃபேமிலியில ஒரு நாலு பேருமே டயபெட்டிஸ் தான், அவர்கிட்ட தான் போனோம், நல்லா சாப்பிட்டு இருக்கோம். இதுக்கு இது குறித்து அவமானம் கிடையாது. பாருங்க, நான் அஞ்சு வருஷமா பிரஷர் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்றதுல இப்ப அவமானம்லாம் கிடையாது. ஆனா எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டதுல என்னன்னு தெரியலைங்க, மனைவியோட சேர முடியல அல்லது கணவனோட சேர முடியலன்னு சொல்றது பாத்தீங்க. இது உயிராற்றலை சிதைக்கும். போதுமான உடலுறவு கொள்ளாமல் இருப்பது உயிராற்றல். நான் வர்றவங்கள்ட்ட எனக்கு உணர்வா தோன்றுச்சுன்னா வர கணவன் மனைவிட்ட சொல்லிடுவேன், ரெண்டு பேரும் இரவில் ஒன்றா கூட கத்துக்குங்க முதல்ல. அது உயிராற்றலை சிதைக்கும். உயிருக்கு இன்பம் இல்லை என்றால் உடலில் தங்காது. ஒரு உயிருக்கு இன்பம் உடலுறவில் இருக்கலாம், உணவில் இருக்கலாம். சில பேர் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவங்களை கையை கட்டி போடக்கூடாது. அந்த உயிருக்கு இன்பம் சில பழக்கங்கள்ல இருக்கும், சில உயிருக்கு இன்பம். ஒழுக்க நெறிகளை எல்லாம் கடந்து, நான் சொல்றேன் ஒழுக்க நெறிகள்லாம் துவைங்க, அதெல்லாம் அறிவு. அதை கடந்து சில உயிர்களுக்கு சில பழக்கங்கள்ல இன்பம் இருக்கும். எதற்காகவும் அல்ல, இதற்காக அது. உதாரணத்துக்கு உடலுறவு எதற்காக கொள்வது? உடலுறவு கொள்வதற்காக உடலுறவு கொள்ளும். வேற எதையோ மறக்கிறதுக்காகன்னா அது அது உடலுறவு இல்லை. ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு, ஒரு டென்ஷனுக்காக நான் செய்யறேங்க, அது அந்த பழக்கம் இல்லை. நீ அதை ரசிக்கல. ஆதி காலத்திலிருந்து குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. குடிக்கிறதுக்காக குடிப்பாங்க, மறக்கிறதுக்காக குடிக்க மாட்டாங்க. எதுக்கையா குடிக்க? குடிக்கிறதுக்காக குடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை ஆபீஸ்ல, அதுக்கு இல்லை. அது நீ பிரச்சனைனா தினமும் குடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் உண்மையான குடிகாரர்கள் எதையும் மறப்பதற்கு குடித்தவர்கள் அல்ல. போதைக்கு குடிக்கிறவன் தான் குடிகாரன். போதை எந்த நேரமும் தேவைப்படாது இயல்பா ஒரு மனுஷனுக்கு. பழங்குடிகளை விட அதிகமா குடிக்கிற இந்த சமூகம், சாதாரணமா சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது, அந்த காட்டுல நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு செடியை காட்டி, இந்த செடி அது கஞ்சா இல்ல, வேற ஒரு பழக்கமான செடி, அந்த செடியில இருந்து ஒரு பீடி மாதிரி ஒன்னு தயாரிச்சு குடிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு வேலை செய்வாங்க, காடு மலையெல்லாம் மண் வெட்டி கொண்டு வெட்டி விவசாயம் பண்ணி ஆடு மாடு மேய்ச்சி அவ்வளவு வேலை செய்வாங்க, வேட்டைக்கு போவாங்க, தேன் அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க.
என் பொண்டாட்டி திட்டிட்டு அதுக்காக நான் குடிக்க வந்தா நாங்க சொல்றது இல்லை, அங்க பொண்டாட்டி திட்டுறதும் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. எனவே இது ஒழுக்க நெறிகள் சார்ந்த விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு உயிர் எப்பொழுது இந்த உடலிலிருந்து கிளம்பும் என்றால், இந்த உடலால் நமக்கு இன்பம் கிடைக்காதுன்னு எப்ப முடிவு பண்ணுதோ அப்ப சத்தியமா அப்ப கிளம்பி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் இன்பம் இருக்கோ அது வரைக்கும் அந்த உடம்புல அந்த உயிர் தங்கும். எனவே பசி, தாகம், உறக்கம் அல்லது ஓய்வு, பால் உறவு, இது நான்கும் உயிருக்கு இன்பம் வழங்குவதற்காக உள்ளவை. ஒரு துறவி இருக்காரு, அவருக்கு உடல் உறவே வேணாம்னு சொல்றாரு, அதுதான் அவருக்கு இன்பம். அவரை போய் நீ வந்து இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, அது அவருக்கு இன்பம். அது பிறப்புலயே தெரியும் அவரு, அது துவக்கத்திலிருந்தே அப்படி இருக்கும். எனவே எதெல்லாம் உங்களோட உயிர் இன்பம்ன்றது நான் வந்து சொல்ல முடியுமா? இது ஒரு அடிப்படை. ஆனால் சங்கடப்படாதீர்கள் சொல்றது என் கடமை. உடலுறவை பற்றி பேசுவதற்கோ உடலுறவு கொள்வதற்கோ சங்கடப்பட, நீ சர்க்கரைக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியாதுன்றது தெரியும். ஏனென்றா இது உறுப்புகளை போய் கட்டுப்படுத்துது. இரத்த ஓட்டம் இயற்கையாக ஓடலைன்னா எப்படி விந்து பாயும், எப்படி நாத வெள்ளம் பாயும் பெண்ணுக்கு? இரத்த ஓட்டமே இல்லை. அதுதான் நீ வந்து 110 நிறுத்துற மாத்திரையை போட்டு. இரத்த ஓட்டம் தானே இயற்கை ஆற்றலை எடுத்துட்டு போகுது. உடலில் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றல் வழங்குறது இரத்த ஓட்டம், ரத்தம். அதுவே 110 தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல தான் 110 இருக்கு. எல்லா வேலையும் செய்யும் பார்ப்போம். சரியா தானே இருக்கு? 110 தானே இருக்கு. எல்லா வேலையும் இந்த மூட்டையை தூக்கி போடுங்க. 160-200 இருக்கு மூட்டை தூக்குவார் ஒருத்தர். அவர் மூட்டை தூக்கணும்னா 200 அளவுல ஓடணும் ரத்தம். எனவே இந்த அளவீடுகள் எல்லாம் வைத்து கொண்டு மருந்து சாப்பிடும் பொழுது நாம என்னெல்லாம் செய்யறோம்? பசிக்காம சாப்பிடுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம், தாகம் எடுக்காமல் தண்ணீர் குடிக்க நிர்பந்திக்கப்படுகிறோம், தூக்கத்துக்கு தூக்க மாத்திரை போட்டுக் கொள்ளும்படி நிர்பந்திக்கப்படுகிறோம், உடலுறவு கொள்வதற்கான நல்வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இவ்வளவுக்கு அப்புறமும் ஒரு உயிர் தங்குதுன்னா அது நிச்சயமா அந்த உயிர் இங்க இருக்க வேண்டி இருக்குன்றதுனால தங்குது. 4 நல்ல வாய்ப்புகளுமே மறுக்கப்பட்ட பிறகு இன்பமே கிடைக்காத ஒரு உயிர் உடலில் இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக அது காப்பாற்றப்பட வேண்டியது. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த சமூகத்தில் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்ற, இந்த மாதிரியான தொல்லைகளுக்கு மாத்திரை சாப்பிட்ற எல்லாருமே இப்போ இந்த கணத்தில் உயிரோடு இருக்கும் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ற அன்பின் வழியாக நான் சொல்றேன். இந்த சனியனிலிருந்து, இந்த தொல்லை, சனியன்கிறதே உண்மையில நல்ல வார்த்தை, இந்த தொல்லையிலிருந்து வெளியே வந்து இந்த குப்பை தொட்டியில தூக்கி அதெல்லாம் போட்டுட்டு, இந்த மாத்திரைகளையும் உங்களுடைய சோதனை அறிக்கைகளையும் தூக்கி போட்டுட்டு முறையான நல்வாழ்க்கை வாழத் தொடங்குங்கள். அதுக்கு முன்னாடி இதை வெறும் அறிவுரையாக எடுத்துக்கொண்டு இதை சம்பந்தமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாம நான் எளிமையான வேண்டுகோள் உங்களிடம் வைத்ததை மறுபடியும் வைத்து முடித்துக் கொள்கிறேன். முதல்ல அமைதியாக உட்கார்ந்து இது ஏன் எனக்கு வந்தது என்ற கேள்விக்கு முதல்ல நீங்க அகத்தில் விடை தேடுங்கள். இரண்டாவது, இதையெல்லாம் விட இதுக்கு பதில் கிடைக்கலன்னா கூட தப்பு இல்லை, இதை விட மேலானது, நான் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புங்கள். விரும்பணும். விருப்பம் என்பது பிறருக்கு தீது தராததெல்லாம் விருப்பம். பிறருக்கு தீது தந்தால் அது ஆசை. ஆசை வலியுறுத்தப்படுவதில்லை, ஆசையை அழிக்கப்பட வேண்டும். அதுல ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. விருப்பம் வேண்டும், பிறருக்கு தீங்கு தராத விருப்பம். உங்களுடைய செய்கைகளால் உங்களுடைய எண்ணங்களால் பிறருக்கு தீங்கு தராததுக்கு பேர் விருப்பம். எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்பதால் யாருக்கும் தொல்லை இல்லை. அப்படி ஒருத்தர் நீங்க விடுதலை அடைஞ்சா ஒருத்தர் தனக்கு தொல்லை நினைச்சாருன்னா அதன் பலன் அவருக்கே சேரட்டும், உங்களுக்கு தொல்லை கிடையாது, அதனால துன்பம் இல்லை. எனவே நான் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்ப தொடங்கும் பொழுது உங்களுக்கு திறவுகோள் கிடைக்கிறது, நீங்களே திறந்துக்கலாம். நோயற்ற பெருவாழ்வு, நீண்ட ஆயுளுடன் கூடிய வாழ்வு, வாழ்வதற்கான வழி உங்களுக்கும் தெரியும். நீங்க அதை பார்க்கலாம், அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காட்சியை உங்கள் அகத்திலிருந்து தொடங்கி உங்கள் விருப்பத்தை நோக்கி எடுத்து செல்லுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். செம்மை கருத்துகளிலும் செயல்பாடுகளிலும் விருப்பமுள்ளோர் செம்மை செயல்பாடுகளை பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும் செம்மைவனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.